இந்த மாரத்தான் உலகத்துல நம்மளோட மறக்க முடியாத பிரிக்க முடியாத ஃபிளைட் 172 திரும்ப வரும். அதையும் நீங்க இதோட சேர்த்து என்ஜாய் பண்ண போறீங்க. எஸ் தி மாரத்தான் டசன்ட் எண்ட் வித்அவுட் ஃபிளைட். ஓகே. இன்று உலகம் எங்கும் இருக்கும் ரசிகர்கள் பாராட்டப்படுற ஃபிளைட் 172 அந்த நாடகத்தை எழுதி டைரக்ட் பண்ணுங்கிற முறையில அத பத்தி கொஞ்சம் உங்ககிட்ட பேசலாம்னு தான் இந்த அவகாசம். முத முதல்ல ஃபிளைட் 172 1970 வருடம் மேடை நாடகமாக போடப்பட்டது. 1970s இருந்த ஏர்போர்ட் வந்து அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு அது ஒரு ஹால் தான் இருக்கும். ஒரு ஹால், ஒரு கவுண்டர், ரெண்டு பக்கமும் சோஃபாஸ், ஆப்போசிட்ல சோஃபாஸ். ஃபிளைட்ல டிராவல் பண்றவங்க எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசிக்க முடியும். அவங்க ஆப்போசிட்ல உட்காந்துருப்பாங்க, இங்க உட்காந்துருப்பாங்க. அந்த வசதியோட இருந்ததை மைண்ட்ல வச்சுட்டு தான் இந்த மேடை நாடகம் போடப்பட்டது. மேடை நாடகம் வந்து எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணி சிரிச்சுட்டு போகணுங்கிற ஒரே குறிக்கோள் தான். அப்படி பார்க்க போனோம்னா அந்த நாடகம் வந்து ரொம்ப குறைஞ்ச டைம்ல, ஒரு 6 மாசம் நினைக்கிறேன், 6 மாசத்துல ஒரு 100 நாடகம் போட்டோம் அந்த நாடகத்தை. அவ்வளவு சக்சஸ்ஃபுல் இருக்கு. அதுக்கப்புறமும் போட்டுட்டே இருந்தோம் அந்த நாடகத்தை. அதுக்கப்புறம் நான் வேற சீரியஸ் சப்ஜெக்டுகள் போதும், இந்த ஒரு காமெடி போதும்னா வெவ்வேறு லைன்ல போய் வெவ்வேறு கதைகளை தேர்ந்தெடுத்து போயிட்டேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 13-14 இயர்ஸ்க்கு அப்புறம் இது வந்து தூரதர்ஷனில் வீடியோ ஃபிலிமாக பண்ண வேண்டியிருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னுடைய நண்பர். அந்த பீரியடில் வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் பிஸியாக படங்கள் எழுதி டைரக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு இங்கே தொடர்பு இல்லை, நான் நாடகங்களும் போடுறதில்லை. அவர் தான் என்னை பிடிவாதமாக, ரொம்ப நாளாச்சு தமிழ் ஏதாவது பண்ணி நம்ம வந்து சீரியலாக பண்ணலாம். நான் உடனே ஒன்று சொன்னேன், ஃப்ளைட் 172 போடலாம், இல்லைன்னா வேற ஏதாவது கதைகள் போடலாம். ஃப்ளைட் 172 போடணும்னு நீ ஆசைப்பட்டேன்னா நான் வந்து ஏர்போர்ட்டில் தான் ஷூட் பண்ணுவோம். இங்கேயோ ஒரு ஹோட்டலில் லவுஞ்சில் வந்து இதுதான் ஏர்போர்ட்டுன்னு பண்ணுறது நான் ஒத்துக்க மாட்டேன். ஐ ஷுட் ஷூட் இன் த ரியல் லொக்கேஷன். ஏன்னா அப்போது அந்த பீரியடில் வந்து புது ஏர்போர்ட், இப்போ நம்ம பார்க்குறோம் சென்னை ஏர்போர்ட், அந்த ஏர்போர்ட் வந்து அப்போ தான் ஓப்பன் ஆகியிருக்குது. 10-15 டேஸ் அந்த மாதிரி தான். ஸோ அந்த ஏர்போர்ட்டை போய் பாரு எவ்வளோ நல்லா இருக்கு, அங்கே எடுத்தால் ரொம்ப நல்லா வரும். பட் பர்மிஷன் என்னன்னா, இட்ஸ் வெரி 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 டிஃபிகல்ட் டு கெட் பர்மிஷன் டு ஷூட் இன்சைட் த ஏர்போர்ட். ஸோ அவர்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டோம். ஸோ இப்போதைக்கு அவர் நம்ம தொந்தரவு பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் என் வேலையை பார்க்க போயிட்டேன். அவர் அலைஞ்சு திரிஞ்சு மினிஸ்ட்ரி ஆஃப் ஏவியேஷன் என்ன, டெல்லியில் என்ன, அந்த மினிஸ்ட்ரி எந்த மினிஸ்ட்ரி, அங்கே மினிஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற தமிழர்கள்கிட்ட ஃப்ளைட் 172 எல்லாரும் சிரிக்கிறாங்க. சார் ஆமாம் சார், அது பண்ணணும் சார், அது நாங்கள் பார்த்துருக்கோம் சார், நாங்கள் காலேஜ் படிக்கும்போது பார்த்துருக்கோம். சரிப்பா, இப்போ பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, என்ன ப்ரொசீஜர்னா அவங்க ப்ரொசீஜர்லாம் சொல்லி, இங்கே ரெண்டு பேர்ட்டு நீங்கள் ஏர்போர்ட் அத்தாரிட்டிகிட்டையும் பர்மிஷன் வாங்கணும், இந்தியன் ஏர்லைன்ஸ்லையும் பர்மிஷன் வாங்கணும். ஸோ அதை முடிச்சுட்டு ஏர்போர்ட் மேனேஜர்கிட்ட வந்து, சார் எங்களுக்கு பர்மிஷன் கிடச்சிருக்கு இந்த மாதிரி, இது ஹீ செட் எங்கள் தெரியும் சார் ஹெவி டிராஃபிக் கோயிங் ஆன், ஸோ அட் ஏ டைம் உங்களுக்கு நாங்கள் வந்து 2-3 ஹவர்ஸ் தான் பர்மிஷன் கொடுக்க முடியும். அந்த 3 ஹவர்ஸ் பர்மிஷன் அவ்வளோதான், நீங்கள் உள்ளே ஒர்க் பண்ணலாம், நீங்கள் என்டர் பண்ணதுலேருந்து மீட்டர் ஓடும். ஸோ அதுக்கு 3 ஹவர்ஸில் நீங்கள் வெளில போயிடணும். அண்ட் எனார்மஸ் ரெண்ட், 1 ஹவருக்கு 3000 ருபீஸ், அப்போ வந்து பெரிய ரெண்ட் அது. 3000 ருபீஸ் முன்னாடியே டெபாசிட் கட்டணும். ஸோ 3 ஹவர்ஸில் எடுக்கணும். அதுக்கு வி ஹேட் டு கோ ப்ரிப்பேர்டு, உள்ளே நுழைஞ்சதுலேருந்து டைம் கிளாக் பண்ணி கரெக்டாக பக்கத்தில் அதுக்காகவே ஒரு ஆளை வச்சுருப்பாங்க. ஸோ அப்படிதான் கஷ்டமோ இஷ்டமோ பண்ணி எடுத்தோம். நம்ம கிரேசி பாலாஜி கூட வேடிக்கை சொல்லுவார், ஃப்ளைட் 172 ஸ்கிரிப்டே நான் பார்த்தது இல்லை, தினமும் பேட்டில் ஒரு 10 வெள்ளை பேப்பரோட வருவார் சார், அங்கே சொல்லிகிட்டே இருப்பார், அவங்க எழுதுவாங்க அப்படின்னு. ஏன்னா அப்படி தான் ஆகிப்போச்சு, ஸ்கிரிப்டாக எழுதி கையில் வச்சு எடுக்கணுங்கிற நிலைமையே போச்சு. இன்னைக்கு இங்கே பர்மிஷன் கொடுக்குறாங்கன்னா அதை போய் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. தி மேக்கிங் வாஸ் வெரி டிஃபிகல்ட், பட் இட் வாஸ் வெரி சேலஞ்சிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங். ஸோ அந்த மாதிரி ஏர்போர்ட்டில் வந்து யாரும் பண்ணதில்லை, ஃபிலிமே பண்ணதில்லை முதல்ல, அப்புறம் தான் சீரியல். திடீர்னு வந்து நிறுத்துன்னுடுவாங்க, நிறுத்தி கொஞ்சம் வைண்டப் பண்ணிக்கிறேன் என்னென்னா, இல்லை இல்லை டெல்லியிலேருந்து யாரோ விஐபி வரார், அவர் போகிற வரைக்கும் நீங்கள் ஷூட் பண்ண முடியாது அப்படின்னா பார்த்தா வேடிக்கையாக இருக்கும். மூப்பனார் ஒருவர், அவர் நமக்கு நல்லா தெரிஞ்சவர், வணக்கம் எப்படி இருக்கீங்க, என்ன ஷூட்டிங்கா அப்படின்னு கேட்டே அவர் போவார். அதுவும் நடந்திருக்கு. அதே மாதிரி நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி, சார் எனக்கு ஏதாவது ஒரு ரோல் இருந்தால் கொடுங்களேன் சார்னு, யார் அதுன்னு திரும்பி பார்த்தா விஜயசாந்தி என்னன்னு இருப்பாங்க.
அவங்க ஹைதராபாத்ல இருந்து வீட்டுக்கு போறவங்க நம்ம ஷூட் பண்றத பார்த்துட்டு வந்து பின்னாடி வந்து பேசுவாங்க. இந்த ஒரு மகிழ்ச்சியான அனுபவங்கள்லாம் அங்கே ஓடி இருக்கு. இதுல நான் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் அதில் என்னன்னா, எல்லாரும் ஏகோபித்த விதமாக ரசிக்கிறது வந்து த இன்சைட் தி ஏர்கிராஃப்ட் எபிசோடு தான். எல்லாருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அது. அது எடுக்கிறதுக்குள்ள நாங்கள் உயிர் போயிடுச்சு. ஏன்னா இவ்வளோ தூரம் வந்தோம், ஃப்ளைட்டு உள்ளே ஏறி உட்காந்துட்டு அது லேட் ஆகுதுன்னு சொன்னால் தான் அழகாக இருக்கும். ஏர்போர்ட்டில் உட்காந்தே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுன்னா அதில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. டே எப்படியாவது ஏர்கிராஃப்ட் பர்மிஷன் வாங்கலாம் அப்படின்னா ஏர்கிராஃப்ட் பர்மிஷன் இம்பாசிபிள். ஏன்னா ஃப்ளைட்டு சும்மா அங்கேயும் போயிட்டே இருக்கும். நைட்டு வந்து அது வெளியே கொண்டு வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஃபியூவல் பண்ணுவோம். அந்த ஃபியூவல் பண்ணுற 1 hour உங்களுக்கு கொடுக்குறோம். யூ கேன் கோ இன்சைட் அண்ட் ஷூட் ஜஸ்ட் 1 hour. அதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட்டை திருப்பி கொண்டாந்துருவோம். அது கழுவிட்டு மார்னிங் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் அது போகும். அதனால் அது மட்டும் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் பெருசாக ஏர் பஸ்லாம் கேட்டோம், அதெல்லாம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஒரு 70-90 சீட்டர் தான் கொடுத்தாங்க. அண்ட் அதில் உட்காரணம்னா நமக்கு வந்து ட்ரெயின்லன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட் போட்டுடலாம். ஃப்ளைட்டுன்னா கொஞ்சம் எல்லாரும் வசதியாக இருக்கவங்க தானே போவாங்க. அதுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் எல்லோரும் மாமிகள்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் நல்ல பட்டு புடவையாக கட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்களெல்லாம் சொல்லி அவங்களுக்கு லஞ்ச் அண்ட் டின்னர்லாம் அங்கே கொடுத்து அவங்க ஒரிஜினலாக 9 to 10 நீங்கள் உள்ளே போய் ஷூட் பண்ணலான்னு சொன்னாங்க. அப்புறம் தள்ளி தள்ளி நம்ம 1 hour ஆயிடுச்சு. 1 hour எங்களை உள்ளே விட்டு 1 hour நீங்கள் வெளியே போனோம் அப்படின்னு. சரி பார்த்தேன், இதில் தனித்தனியாக எடுக்கவே முடியாது. 2 angles கேமரா வைப்போம், லைட்டையும் கையில் தான் வச்சுக்கணும். லைட்டை ஸ்டாண்டை போட்டு வைக்கிறதுக்கு கூட டைம் கிடையாது. த கேமராமேன் கோஆப்ரேட்டட் ஸோ மச். அவர் ஷோல்டரில் தான் கேமரா வச்சுட்டு இருந்தார். இன்னொரு பையன் வந்து கையில் லைட் பிடிச்சிருந்தான். ஸோ ஒரு பக்கம் முதல்ல வச்சு எல்லாரும் உள்ளே வருது. அதுக்கப்புறம் எல்லாரும் இப்படி வெளியே போகிறது. அதே மாதிரி ஆப்போசிட் ஆங்கிளில் எல்லாரும் உள்ளே இப்படி கேமராலேருந்து உள்ளே போய் சீட்டில் உட்காடுறது. அதுக்கப்புறம் எல்லாரும் திரும்பி கிளம்பி டிலேன்னு அனௌன்ஸ் பண்ணோம்னா வெளியே போகிறது. அதை முதல்ல எடுத்தாச்சு. அப்புறம் சின்ன சின்ன பிட்டுகள். ஸோ இப்படி பண்ணிட்டு இருக்கும்பொழுது ஷூட்டிங் எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சதுப்போ இன்னொரு 5 minutes டைம் இருக்குன்றது. 5 minutes டைமா? சரி ஒரு காரியம் பண்ணுவோமே, நாங்கள் வந்து நானும் என் அசிஸ்டன்ட் எல்லாம் நான் ஒருத்தர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரிஜினலாக என்ன பண்ணோம்னா நான் ஒருத்தர்கிட்ட பேசுவேன், ஒரு ஓட்ட இங்கிலீஷில் பேசுவேன். அவர் ஒன்றுமே புரியாமல் பார்த்துக்கிட்டே இருப்பார். அந்த கேரக்டருக்கு ஒரு வெள்ளக்காரரே பிடிச்சிருந்தோம். US டூரிஸ்ட், அவர் பிரிட்டன்லேருந்து வந்தவர். அவர் சவுத்தெல்லாம் போகிறாரு. அவர்கிட்ட பிடிச்சி அவருக்கு இவ்வளோ சம்பளம்னு பேசி அவருக்கு ஈவினிங் டிஃபன்லாம் வாங்கி கொடுத்து அவர் வச்சுருந்தோம். டைம் ஆக ஆக ஆகன்னா அவருக்கு பயம் வந்துச்சு. ஐயோ நான் காத்தில் ஏர்லி மார்னிங் கிளம்பி நான் சவுத்து ராமேஸ்வரம் போனோன்ட்டு சொல்லிக்காமையே ஓடிட்டார். அப்போ வேணாட்டா அது முடிச்சிடலாம் அப்படின்னு. இல்லை அது இருக்கட்டும், அதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறான். எல்லாம் நான் எல்லா கேரக்டர்லையும் எல்லோரும் பண்ணியாச்சு. அப்புறம் அந்த ப்ரொடியூசர், இதனுடைய ப்ரொடியூசர் வந்து சம்பத்குமார் என்னோடய ஃப்ரெண்டு. அவர் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பர்மிஷன்லாம் வாங்கினவர். அவர் ஒருத்தர் தான் மீதி இருந்தார். ஸோ அவர்கிட்ட டைலாக்லாம் பார்த்துக்கிறதுக்கே டைமே கிடையாது. இன்னொரு 5-7 minutes தான் இருக்குது. சம்பத்து நீ பண்ணிடு. நான் அப்புறம் என்ன தோணுச்சு, இவருக்கு தமிழே தெரியாதுன்னு சொல்லி இவர் உட்கார வைக்கணுமே, இது என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக மேக்கப் மேனை கேட்டே. ஏதாவது பெருசாக மீசை மாப்போசி மீசை அந்த மாதிரி ஏதாவது இருக்காடா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், பெரிய சைட்லாக் இருக்குது சார். நான் சரி கொண்டா சைட்லாக் கொண்டானா இவ்வளோ பெருசுக்கு ஒன்று. இந்த சைட்லாக்கே அவருக்கு மீசை மாதிரி ஒட்டிடு, அதுக்கப்புறமா வர எபிசோடில் தனியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீ என்ன பையன் இருக்கு, டைலாகும் ஒன்றும் சொல்ல, திடீர்னு போய் ஷூட் பண்ணலாங்கிறியே. ஒன்றுமே வேண்டாம், நான் விளையாண்டே இருப்பேன், என்னை ஒத்து ஒத்து பாரு நீ. நான் ஒரே ஒரு டைலாக் அப்புறம் ஒன்று நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏக்தம் எஸ்எம் போகிறா அப்படியே பேசி நான் யாரும் சொல்லி என்னோடய தவுன்காரரை அறிமுகப்படுத்தி இது பண்ணி நான் ஏன் இவ்வளோ பேடாக இங்கிலீஷில் பேசுகிறேன்னா என் ஸ்கூலே இல்லை என் சேர்க்கல எங்கள் ஸ்கூலே அடிச்சுன்னு போயிடுச்சுங்கிற அந்த எது நீங்கள் எல்லாரும் ரசிக்கிறீங்களோ அது ஸ்பான்டேனியஸாக வித்தவுட் எனி பிளானிங். அவருக்கும் தெரியாது நான் என்ன பேச போகிறேன்னு, எனக்கும் தெரியாது என்ன பேச போகிறேன்னு அப்படின்னு சொல்லி அதை எடுத்து முடிச்சுட்டு ஓகே கட் அப்படின்னா கரெக்டாக அதோட முடிஞ்சது வெளியே ஓடி வந்துட்டோம். அப்புறம் நான் எடிட்டிங்க்கு வந்தப்போ சொன்னேன், ஏ அங்கே கொஞ்சம் நிறைய பேசியிருப்போம், இப்போ அது நானும் சம்பத்து பேசுகிற மாதிரி இருக்கு, அது தூக்கிடுங்க அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி அனுப்பிச்சிட்டேன். எடிட்டிங் ரூமுக்கு சொல்லி அனுப்பிச்சிட்டு நான் ஏதோ வேலையெல்லாம் போயிட்டேன். அப்புறம் 1 hour கழிச்சு எடிட்டிங் ரூமுக்கு போட்டால் அந்த ஃப்ளைட்டில் நான் பேசுகிற மேட்டர் மட்டும் போட்டு 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 திரும்பி போட்டு போட்டு எல்லோரும் பொங்கி விழுந்து சிரிச்சிருக்காங்க. சார் வேற எதை வேணால் நீங்கள் கட் பண்ண சொல்லுவோம், கட் பண்ணுறோம், இதை மட்டும் கட்டே பண்ண மாட்டோம் சார். செகண்ட் வீக் இது வந்தே ஆகணும், சொருகிடுவோம். செகண்ட் வீக்லேருந்து பாருங்கள் இதனுடைய ரேட்டு ரேஞ்சே எங்கேயோ போயிடும்.
அப்படின்னு சொல்லி பிடிவாதம் அவங்க அதை ரீட்டைன் பண்ணாங்க. நான் அவ்வளோ பெருசாக அப்போ நினைக்கல, பட் ஆஸ் எக்ஸ்பெக்டட் பை தெம் செகண்ட் வீக்ல அந்த பர்டிகுலர் திங் ஓஹோன்னு போச்சு. நீங்க இவ்வளோ ரசிக்கிறீங்கன்னா இதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டமோ இஷ்டமோ நாங்களும் ரசிச்சுட்டு தான் இந்த ப்ராடக்டே வெளியே கொண்டு வந்தோம். இந்த தீமே என்னன்னா, மனுஷனுக்கு கஷ்டம் வரும்போது ஆண்டவான்னு மேலே பார்க்கணும், இல்லைன்னா நொந்து போய் விதியேன்னு தரைய பார்க்கணும். நம்ம லெவல் ஷோல்டர் லெவலில் இருக்க யார்கிட்டையும் அதை நம்ம பரிமாறிக்கிற கூச்சப்படுறோம். அப்படி நம்ம பரிமாறிக்கிட்டோம்னா உன் பிரச்சனைக்கு பக்கத்தில் ஒருத்தருக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும், அவன் ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுவான், அது நமக்கு உதவியாக இருக்கும். இதுதாங்க தீம். ஃபிளைட் ஒன்ஸ் ஒன்று வெறும் சிரிக்க மட்டும் இல்லை, இதுதான் இப்படியாக ஒருத்தர் ப்ராப்ளம் இன்னொருத்தர் மூலமாக சால்வ் ஆகுது. இது யாருமே ஒருத்தர் ஒருத்தர் ஒரே லெவல் இல்லை, எல்லாமே மேலே இருக்கவங்க கீழே இருக்கவங்க சின்னவங்க பெரியவங்க எல்லாம் இருக்காங்க. அப்படியாக நம் பிரச்சனைகளை மற்றவங்களோட பரிமாறிக்கிட்டோம்னா அதுக்கு சொல்யூஷன் கிடைக்குங்கிற ஒரு கருவை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த ஃப்ளைட் ஒன்ஸ் ஒன்று பண்ணோம். எவ்வளோ லைஃப் இருக்கு பாருங்களேன். 1970 மேடை நாடகம், 1983 தூரதர்ஷனில் வந்தது, இன்னைக்கு எங்கே இருக்கும், 2020. இன்றைக்கும் இதை ரசிக்கிறாங்கன்னா அதுக்கு அவ்வளோ லைஃப் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி எத்தனை படைப்புகளுக்கு இருக்குன்னு தெரியல. சில விஷயங்கள் நம்ம மனசுல தங்கி போகுது இல்லையா. சில படங்களை நினைக்கிறோம் இன்னைக்கு பார்த்தாலும் நல்லா இருக்குங்கிறோம். தில்லானா மோகன், மைக்கேல் மதன காமராஜன், காதலிக்க நேரம் இல்லை, அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு படங்கள் இருக்கும். இன்னைக்கு பார்த்தாலும் என்னால் ரசிக்க முடியறதுன்னு அந்த லிஸ்ட்ல ஃப்ளைட் ஒன்ஸ் மட்டும் சேர்ந்தது எனக்கு பெரிய அதிர்ஷ்டம், பெரிய பாக்கியம். அதை பண்ணி கொடுத்த உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம், காட் பிளஸ். வணக்கம், நான் உங்க மாது பாலாஜி பேசுறேன். ஃப்ளைட் நம்பர் 172 இதில் நானும் நடிச்சிருக்கேன். அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸ், என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா நாங்கள் குழந்தையா இருக்கும்போது அந்த ட்ராமா பார்த்து தான் எனக்கு ட்ராமாவில் நடிக்கணும்ன்ற ஆசையே வந்தது. இன்ஃபேக்ட் மோகனுக்கு எழுதுறோன்ற ஆசையே மௌலியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்தது. மோகனோட மானசீக குரு மௌலின்னு சொல்லுவான். ஸோ அதுக்கப்புறம் தான் அவனுக்கு அந்த ஹியூமரஸ் ட்ராமாஸ் எழுதுறோன்ற ஆசையே வந்தது. ஸோ மௌலி கூட்ட எனக்கு வந்து இந்த ட்ராமாவில் நீ நடிக்கணும், நான் வந்து இங்கேருந்து மௌலி வீட்டுக்கு போகிற வரைக்கும் எனக்கு ஒரே டென்ஷன், என்ன கேரக்டர் கொடுக்க போகிறான், ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா கேரக்டரும் எனக்கு தெரியும், அவ்வளோ மனப்பாடம். சரி எனக்கு என்ன கேரக்டர் வரப்படுது, என்ன கேரக்டர் கொடுத்து அப்படின்னு யோசிச்சுட்டே போனேன். கடைசியில் ஹீ டோல் மீ மாதிரி யூஆர் டூயிங் அந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் மீஞ்சூர் ரோல் பண்ணுறான்னு. எனக்கு ரொம்ப பிரைட்டாக ஞாபகம் இருக்கிற ஒரு கேரக்டர், அந்த காலத்தில் விஷு பண்ணுவார் அந்த ரோலை. உங்கள் பேர் என்ன மீஞ்சூர், உங்கள் அப்பா பேர் என்ன பெருச்சாலியா அப்படிம்பா, அந்த ஜோக் எல்லாரும் மறக்கவே முடியாது. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சு நான் வந்து நேராக மௌலிட்டு போனேன். இந்த மாதிரிலாம் இந்த டேஸ் ஷூட்டிங் இருக்குது, நீ வந்துடும் அப்படின்னா சரி ஓகே அப்படின்னா ஷூட்டிங் அன்றைக்கி நேராக அங்கே போயிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு செட்டில் எடுத்தாங்க ஷூட்டிங், ஒரு ஏர்போர்ட்டோட அவுட்டர் மாதிரி போட்டு லவுஞ்ச் மாதிரி போட்டு அங்கே எடுத்தாங்க. நான் ஃபஸ்ட்டு மேக்கப்புக்காக நேராக உள்ளே போனேன். அவள் மௌலியோட அசிஸ்டன்ட் ராமச்சந்திரன் வந்தான். வந்துட்டு நான் மேக்கப் பண்ணேன், எனக்கு வெறும் பவுடர் மட்டும் போடுங்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவன் அங்கேயிருந்து வந்து பவுடர் மட்டும் போருமா, நோ என்ன நீ அப்படியே பாலாஜியாக வந்துடலான்னு பார்க்குறியா, எல்லாம் கிடையாது, மேக்கப் போடு, ப்ரெஸ் போடுற மாதிரி இருக்கணும், அவனுக்கு தலையில் ஒரு விக் வைங்க, ஒரு மீசை இப்படி இப்படி வளைஞ்சு இப்படி ஒரு மீசை வைங்க, அதுக்கப்புறம் ஒரு ஜோல்லா பை ஒன்று கொடுங்க, ஒரு பைஜாமா ஜிப்பா கொடுத்து போடுங்கண்ணா. எனக்கு அழுக அழுகியாக வந்துடுச்சு, ஏன்னா என்ன மாதிரி இல்லை அது பார்க்க. எனக்கு அப்போல்லாம் நடிக்கும்போது என்ன ஆசை வரும்னா, நம்ம வெளில போனால் நம்ம மூஞ்சி தெரியணும், எல்லோரும் நம்மளை பாட்டே அவன் புறாம்பறா நேற்று டிவி சீரியல் நடிச்சானே அப்படின்னு சொல்லணும்னு ஆசை. இவன் மூஞ்சியை பார்த்துட்டான் ஃபுல்லாக, அப்படி ஒரு சோகம். நான் வந்து மேக்கப்லாம் போட்டு வெளில தயங்கி வந்தேன். மௌலி அங்கே நின்றுந்தார் ஹாலில், மௌலி பார்த்து ஹலோ மௌலி அப்படின்னா, டே என்னடா அது, யார் உனக்கு இந்த விக்கெல்லாம் வச்சது, என்ன இப்படி ஒரு மீசை வச்சுட்டுருக்க அப்படின்னா, இல்லை மௌலி இந்த மாதிரி ராமச்சந்திரன் தான் சொன்னான், இப்போ ப்ரெஸ் ரிப்போர்ட் பண்ணேன். சிச்சி அதெல்லாம் வேணாடா, நீ வந்து மாதுவா எப்படி போடணும் அதே மாதிரி வா, பைஜாமா ஜிப்பா மட்டும் போட்டு மற்றலாம் எடு அப்படின்னா, அப்பா அப்படின்னு ஆச்சு எனக்கு. நான் போயிட்டு மேக்கப்லாம் போட்டு திரும்பி வந்தேன். ஃபஸ்ட்டு ஷாட்டு எனக்கும் நீலுக்கும், நானும் நீலும் உட்காந்துருக்கோம். சரி மௌலி ட்ராமா வச்சு ரொம்ப ஆசாசியாக வந்து ஸ்கிரிப்ட் எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு மௌலி ஷாட் வைக்கிற வரைக்கும் ஒவ்வொரு அசிஸ்டண்ட்டாக போய் சார் ஸ்கிரிப்ட் சார் சார் ஸ்கிரிப்ட் சார் அவ்வளோ பிச்சு எடுக்காத குறையாக கேட்டுட்ருக்கேன். வரும்மா ஏம்மா அவசரப்படுறேன், ஸ்கிரிப்ட் வருமா, மௌலி வந்து சொல்லுவார்மா, ஏம்மா வந்து ஸ்கிரிப்டை கம்பேர் பண்ணா. கடைசி வரைக்கும் ஸ்கிரிப்டை காட்டல சார், அப்புறம் தான் தெரிஞ்சு ஸ்கிரிப்டே இல்லை, அவர் ஃபுல்லாக இல்லை மெமரி இல்லைன்னு சொல்லிட்டுருக்க டைலாக்கு. ஷார்ட் வந்தது, ஷார்ட் வந்தப்பறம் நானும் நீலும் சீனு அங்கேருந்து வந்தால் மௌலி வந்து ஏ பாலாஜி நீ தான் நான் சொல்கிறப்பா, அப்புறம் நீலு சார் நீங்கள் அங்கேயே நடந்தது பேசுகிறேன், ஆ ரைட் ஒரு ரீசன் பார்த்தலாமா அப்படின்னார். நான் ஆஸ் யூஷுவல் என்ன ட்ராமா மாதிரி பட பட படப்படன்னு பேசிட்டேன். வேகமாக பண்ணி ஒரு ரீசன் ஒன்று முடித்தோம். முடித்த உடனே நீலு என்ன பண்ண, மௌலியை தனியாக அட்டன் போனார் தனியாக. என்ன மௌலி என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேசுகிறான், இந்த மாதிரிலாம் பேசுகிறா புரியாதுமா, நீ அவனை கொஞ்சம் நிதானமாக பேசல, ரொம்ப அவசரமாக இருக்கான் பேசுறதில்ல அப்படின்னா. அப்புறம் மௌலி வந்து கன்வின்ஸ்டு நீரு, இல்லைன்னா
அவன் ட்ராமாவில் நான் பார்த்துருக்கேன், நீங்கள் ப்ராப்ளி பார்த்ததில்ல, அவன் ட்ராமாவில் இப்படி தான் பேசுவான், அவன் அதே ஸ்டைல்லே பேசட்டும், அதை மாற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மௌலி சொன்னார். நிஜமாகவே அதுவும் ஒரு பெரிய திருப்தியாக இருந்தது. ஆனால் என்னென்னா, நம்ம வந்து ஆதர்சனமாக இது தான்டா ட்ராமா அப்படின்னு நினச்சி பார்த்து அதுக்காக மேடைக்கு வந்திருக்கோம். அந்த ட்ராமாவில் டிவி சீரியல் நம்ம நடிக்கும் போது என்ன ஒரு உற்சாகம். இதில் ரொம்ப சொல்ல வேண்டியது என்னென்னா, மௌலியோட பிரில்லியன்ஸ். சி, அந்த சீரியலில் வந்து நீலு, அதுக்கப்புறம் அந்த திலீப், அதுக்கப்புறம் சார்லி, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் வந்து உட்காந்துருக்காங்க. அண்டு ஏர்போர்ட்டில் ஷூட்டிங், அது டைம் வாங்கி இந்த 3 மணி நேரத்துக்குள்ளே ஷூட்டிங் நடக்கணும், இந்த 4 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் முடிக்கணும் அப்படின்னு அவசரப்படுற ஷூட்டிங். அண்ட் மௌலி அப்போ வந்து பேய்த்தனமாக பிஸியாக இருந்தார் ஹைதராபாத்தில். அங்கேயிருந்து ஒரு 3 நாள் 4 நாள் வந்து டக்குனு இங்கே ஷூட்டிங் பார்க்க ஓடுவோம் நாங்கள்லாம், அப்படியே ஷூட்டிங் நடக்கும். சில டைலாக்லாம் அந்த மாட்டு வண்டியில் போகிற சீன்லாம், மாட்டு வண்டியில் வந்து உட்காந்து கீழே கேமரா வண்டியில் முன்னாடி போயிட்டுருக்கோம், அப்பப்போ டைலாக்கு சொல்லி சொல்லி எடுக்கப்பட்டது அந்த சீன்லாம். ரொம்ப அஞ்சாயம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு டிவி சீரியல் எடுத்து கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. பட் அதெல்லாம் மீறி அதில் மௌலியோட அந்த ஜீனியஸ், அந்த நகைச்சுவையில் அந்த தரம் கொஞ்சம் கூட குறையாத அந்த டாப் கிளாஸ் அக்மார்க்கு நகைச்சுவை. எனக்கு தெரிஞ்சு ஜென்ரலாக எல்லோரும் சொல்லுவாங்க, தமிழ் நாடக மேடை தமிழ் சினிமாவில் தான் வந்து நகைச்சுவை பெஸ்ட்டு, அந்த காலத்தில் கலைவாணர்லேருந்து நாகேஷ்லேருந்து எல்லோரும் இருந்திருக்காங்கன்னு. அந்த லிஸ்ட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ கதையாசிரியர்கள் வந்திருக்காங்க நகைச்சுவைக்காக. கோபு சாருக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு மௌலி தான். மௌலி ஹி கிரியேட்டட் ஹிஸ்ட்ரி. இதை தவிர நான் மௌலியோட சுந்தரமன் சன்ஸ் அப்படின்னு ஒரு சீரியலில் ஹீரோவை ஆக்ட் பண்ணிருக்கேன். அஸ்வினி தான் எனக்கு பேர். இதில் வந்து நான் வந்து நகைச்சுவை, ரொமான்ஸு, சீரியஸு எல்லாம் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அதுவும் ஆன்லைனில் வரும், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இன்றைக்கும் எந்த கோடியில் யூஎஸ்ஓ எங்கேயோ லண்டனோ எங்கே போனாலும் மௌலியோட ஃப்ளைட் நம்பர் 1 சுட்டும் அப்படின்னா அதை திரும்பி பார்க்காத ஆளே கிடையாது. அப்படிப்பட்ட நகைச்சுவை. ஹேட்ஸ் ஆஃப் டு மௌலி. இந்த ட்ராமாவில் இந்த டிவி சீரியல் நான் நடித்தது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம். ஸோ உங்களோட சேர்ந்து நான் இன்றைக்கி என்ஜாய் பண்ண போகிறேன். பாய், குட் லக்.
பண்றீங்களா? வாங்க. ஏம்பா உங்களுக்கு வேற வேலை இல்ல? இங்க வேடிக்கை பாக்குற நேரத்துல வீட்டுல பசங்களுக்கு பாடம் சொல்லி தரலாம், வீட்டு வேலையை கவனிக்கலாம், பொண்டாட்டி கரியாங்க இருக்க தரலாம். அதை விட்டுட்டு இங்க என்ன ஐயா பார்வை? போங்க ஐயா. இப்படி கும்பலா வீட்டுக்கு முன்னாடி சோகமா நின்று கிட்டதா யாரோ உள்ளார பூட்டாங்க நினைக்க போறாங்க. அட போங்கப்பா. என்னங்க இது? வந்தவங்களை வாங்கன்னு கூப்பிடுறத விட்டுட்டு நீங்க கேள்விப்பட்டதுல உண்மைதான், இவருக்கு தான் லாட்டரி சீட்ல 10 லட்சம் ரூபாய் வந்திருக்கு. அத வாங்கதான் பாம்பே போறாரு ஏரோப்ளைன்ல. நீங்க உள்ள வாங்க வாங்க, மத்த விவரமெல்லாம் உட்கார்ந்து பேசலாம். வாங்க வாங்க. எல்லாருக்கும் காபி டிபன்லாம் கொடுமா? என்ன ப்ரொடியூசர் சார், நீங்க பாத்ரூம்ல குளிக்க மாட்டீங்களா? உங்களை வச்சு படையா இருக்கிறேன், பாத்ரூம்ல நித்துட்டேன். பாருங்க, ஏதோ ஆத்துப்படம் எடுக்கலாம், மேக்கப்பு செட்டு துணிமணி செலவு எதுவும் கிடையாது, சீக்கிரமா முடியும்னு பார்த்தேன். கண்டதை கற்பனை பண்ணிக்கிட்டு செலவு எடுத்து விட்டுட்டீங்களே. வியாபாரமும் ஆ போறதில்ல, அவார்டும் வரப்போறதில்ல. ப்ரொடியூசர் சார், வெறும் வைத்தியச்சைக்காக இருதேடுற மாமிச பந்தல் இல்லை சார். சினிமாங்கிறது காலப்பரிமாண உலகத்துல பெரும் எழுச்சிக்கு வெறி பிடிச்ச பாதரச பாய் போட்ட இந்த உரத்த நிர்வாண உலகத்துல தமிழ பேசுங்கய்யா. யோ தமிழ பேசுங்கய்யா, நீங்க பேசுற தமிழும் புரியல, ரெண்டு பேரும் எடுக்கிற சினிமாவும் புரியல. ஹலோ ஹலோ, என்னப்பா? நான் பம்பாய்க்கு நேரா வரணும். என்னது அந்த பங்களாவை இந்தி படத்துக்கு கேட்டு இருக்காங்களா? ஐயோ வேணாம்பா, அதெல்லாம் அவங்களோட நம்மால போட்டி போட முடியாது. வச்சுடு. இந்தப்பா பம்பாயெல்லாம் சுத்தி பார்த்துட்டு ஒரு பங்களா ஒண்ணு கிளைமேக்ஸுக்கு ஷூட் பண்ணணும்னு கேட்டு இந்திய, அது இந்தி படத்துக்கு மடக்கிட்டாங்களாம். அதை விட்டுட்டு வேற ஏதாவது வழி இருந்தா பாரு. ஓ, டைரக்டர் பண்ணாட கூட அதை ட்ரை பண்றாரு போல் இருக்கு. அந்த பங்களா மட்டும் கிடைச்சா கிடைக்கலனா படத்தை முடிக்கவே கூடாது. இவங்களெல்லாம் நடுத்தருள் அலைய விட்டாதான் அறிவு வரும். வெளிநாட்டுல நம்ம கௌரவம் என்ன இருக்கு? உள்ளூர்ல உன் ப்ரொடியூசர் பிச்சை எடுத்தா பரவாயில்லையா? போறையா பம்பாய்க்கு? போறையா? என்ன செலவானாலும் அந்த பங்களாவை புக் பண்ணிட்டு வரேன். அவார்டெல்லாம் வேணாயா? சொக்காய கிழிச்சுக்கிட்டு நடுத்தருவுல தெரிய விடாம என்ன காப்பாத்துங்கய்யா. போயிட்டு வரட்டுமா? ஐயா வண்டி வந்துருச்சுங்க. வண்டி வந்துருச்சா? முருகா வரம்பா, என் குடும்பத்துல ஒருத்தனா வளர்ந்த உனக்கு என்னால இன்னைக்கு எதுவுமே பெருசா கொடுக்க முடியல. கட்டிடத்துக்கு அலங்காரமா திருஷ்டி பொம்மை வைக்கிற நாம அத தாங்குற அஸ்திவாரத்துக்கு என்ன செய்யறோம்? இது ஜமீன்தார் பரம்பரை மோதிரம், வியாபாரத்தமா வச்சுக்க அப்படின்னு சொல்ல மாட்டேன், செலவுக்கு வச்சுக்கப்பா. வேண்டையா வேண்டாம், கடனுக்கு பயந்து தலைமறைவா போற நிலைமை உங்களுக்கு ஏற்பட்டதை பார்த்தும் கூட என்னால எதுவுமே பண்ண முடியாத நிலையில நான் அழுதுகிட்டு இருக்கேன். தர்மம் தலைகாக்கும் சொல்றதெல்லாம் வெறும் பொய்யினோ எனக்கு தோணுது. தர்மம் தலகாத்ததுனாலதான் நான் தலைமறைவா ஓடிக்கிட்டு இருக்கேன். அந்த தர்மம் என் மானத்தை தான் காக்காம விட்டுடுச்சு. இந்த வச்சுக்க. பாம்பே பாம்பேல இருக்கிற பைனான்சியர் பட்டேல் போன்ல மாட்ட மாட்டேங்கிறான்னா என்ன பண்றது? ஹலோ, வாங்க உள்ளர போய் நிதானமா ஃபைட் பண்ணலாம். காய்கறி எல்லாம் கல்லு மண்ணுலதான் விளையுது, பிறகு என்ன கடல்லையா விளையுது? ஆசீர்வாதம், உன்னை எங்க எல்லாம் தேட? ஐயோ ஆசீர்வாதம்னு பேர வேற சொல்றான், நான் என்ன பண்ண? ஆசீர்வாதம் ஆசீர்வாதம், ஹலோ ஆசீர்வாதம், அரே ஆசீர்வாதம் ஓடாத நில்லு.
ஆசீர்வாதம் ஓடாத நில்லு. அரே ஆசீர்வாதம் முன்னே ஓடாத நில்லு. ஆசீர்வாதம் முன்னே ஓடாத நில்லு. அரே கோட்டு போட்டு ஆளை புடிங்க. அந்த கோட்டு போட்டு ஆளை புடிங்க. நாலு இடத்துல நம்ம புத்தகம் போட இருக்கு. வைரமான ஆட்டை கடனே வாங்கக்கூடாதுப்பா. எங்கே போனான்? அப்பா ஒழிஞ்சா நாய்கள் ஜாக்கிரதை. நாய் இருக்கிற வீட்டுல டெலிபோன் இருக்குமே, ட்ரை பண்ணலாம். ஜிம்மி மணி ஐயோ என்ன சார் இது, நம்ம நாயா? வெளியில நாலடிக்கு மூணடியில பெருசா நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு போட்டிருக்கீங்க, உள்ளாரே தமாத்துண்டு நாய் கட்டிருக்கீங்க. எங்க பார்க்காம நாயை நீங்க போய்ச்சிட போறீங்களான்ட்டுதான் போர்ட பெருசா போட்டு வச்சிருக்கேன். ஜஸ்ட் ஆப்ளிகேஷன், ஒரு போன் பண்ணனும். டெலிபோன் எல்லாம் கவர்மெண்ட் தான் பண்ணணும், தனியார் எல்லாம் பண்ணக்கூடாது. ஐ நோ தட். ஃபேக்டரி வச்சு டெலிபோன் உற்பத்தி பண்ணணும்னு நான் சொல்லல, ஒரு கால் பண்ணணும். பிரம்மா தான் கை கால் பண்ணணும்னு சொல்லிடாதீங்க, நான் ஒரு லோக்கல் கால். ப்ளீஸ் ப்ளீஸ் சார், நான் திருவள்ளிக்கு இன்னைக்கு ஒரு லோக்கல் கால் பண்ணணும். வயசு பாம்பேக்கு கோடு நம்பர் என்ன? 0222 கிடைச்சிருச்சு. பாம்பே பாம்பே பட்டேல், மே ஆசீர்வாத பட்டேல் நே. யோ பட்டேல் அமெரிக்கா போயிட்டாங்கிறானா போறேங்கிறானா இன்னும் புரியலையே, எப்படி கேக்குறது? இது ககாங்க, இது இல்ல கியோம் கிதர். ஐயோ போறாருன்னு தெரியணுமா? அதான் சார், கப் கயானுகள் கப் கயானுகள். தேங்க்யூ கப் கயா. நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஃபைனான்ஸ் பண்றேன்னு சொன்ன ஒரே ஆளும் அமெரிக்கா போறானா, நான் என்ன மேன் செய்ய? என்னங்க அது, திருவள்ளுக்கரை பக்கத்துல தானே இருக்கு, நேர்ல போய் கேட்ட வேண்டியதானே. சார் நீங்க எனக்கு அப்பா மாதிரி, தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் திருவள்ளிக்கு இன்னைக்கு லோக்கல் கால் பண்ணல, பாம்பேக்கு எஸ்டிடி பண்ண. நீங்க என் புள்ள மாதிரி ஒன்னும் வருத்தப்பட வேண்டாம், நாங்க எஸ்டிடி கட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, எங்கேயோ ராங் நம்பர் பண்ணிருக்கீங்க. சலாம் அலைக்கும் சார். அலைக்கும் சலாம். என்ன விரட்டாத மேன், என் பைனான்சியர் வெளியூர் போயிருக்கான். அரே சனியம் முடிச்சவனே, அதுக்குதான் காலையில இருந்து உன்னை துரத்தி துரத்தி வரான். உன்னோட பைனான்சியர் பட்டேல் தந்தி போட்டுக்கிறான் உனக்கு, இந்தா உனக்கு வந்த தந்தி. பட்டேல் இனி நைட் அமெரிக்கா போறான், அதுக்கு முன்னாடி உன்னை பாக்கணுமாம், ஜல்தி புறப்படு பாம்பேக்கு. சரி உன் சைக்கிள் கூட. சைக்கிள் மேலே பாம்பே போறியா? வேற வழி? அரே சண்டாலே பாவி, நம்மளுக்கு பிளேன் டிக்கெட் நான் வாங்கி தரான், உன் கையில பணம் வசூல் பண்ண நம்மள என்ன செலவு செய்யறான் பார். எல்லாம் காலம் அப்படி. அல்பத்தை நம்ம பிளைட் டிக்கெட்டோட நிறுத்திடாத மேன், வழி செலவுக்கு குண்டக்கல்ல சாப்பாடு பூனால டிஃபன் ஐட்டங்கள் போக்குவரத்து இந்த இது. சரி என்ன மீரா, கல்யாணம் பண்ணிக்க போற, எங்களுக்கு பார்ட்டி எல்லாம் கொடுக்காம நைசர் அழுவுற. கல்யாணமா? நீங்க வேற, என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவரு அந்த ஊருக்காரங்கிறதுக்காக தான் நான் பாம்பே போறேன், தவிர எங்க அப்பா அம்மாவை பார்க்க தீ ஒரு சான்ஸ் வச்சுக்கே. ரயில விட்டு இறங்கி ஒரு மணி நேரமா சாரிக்கிறோம், ஏரோபிளைன் ஸ்டேஷன் எங்க இருக்குதுன்னு ஒரு ஆளுக்கு தெரியல. நீங்க ஏரோபிளைன் ஸ்டேஷன் சாரிக்கிற வழியும் யாரும் ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்? ரயில் நிக்கிற இடம் தான் ஸ்டேஷன், பஸ் டாக்ஸி நிக்கிற இடம் ஸ்டாண்டு, அது மாதிரி பெட்ரோல் ஊத்துற ஏரோபிளைன் நிக்கிற இடம் ஏரோபிளைன் ஸ்டாண்டு. அண்ணே அண்ணே, அதோ ஒரு டாக்ஸி நிக்குது, அதுலயே போயிடலாம். டாக்ஸி டாக்ஸி. அச்சா சும்மா இருக்க, அங்கால என்ன எழுதிருக்காங்க பாருங்க. என்ன? தமிழகம் முழுவதும் எழுதி வச்சிருக்காங்க. இந்த வண்டியில ஏறிக்கிட்டு ஏரோபிளைன் ஸ்டாண்டு போவேன்னா தமிழ்நாடு முழுதும் சுத்தி சுத்திட்டு தான் கடைசியா போவாங்க. சரியான போக்கிரி பைய ஊருனே இந்த பட்டணம். இன்னலே உள்ளால பிளாட்ஃபார்ம்ல பக்கெட் பக்கெட்டா தீ தீ நடி வச்சிருக்காங்க, உள்ள தீய காணோம் மண்ணை ஒட்டி வச்சிருக்காங்க. அட போல வீரமண்டு, பட்டணத்துல உள்ளவங்க விவரம் தெரியாதவங்களா? பக்கெட்ல தீய கொட்டி வச்சா தீய திருடிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி மண்ணை கொட்டி மறைச்சு வச்சிருக்காங்க. இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு யார் சொன்னாங்க? வீட்டுல அவங்கதான். சம்சாரமா? நல்ல பட்டணத்துக்கு விவரம்தான் வந்திருக்கீங்க. ஏங்க மண்ணை தீயில கொட்டினா அவிஞ்சு போயிடாதா? இது யாரும் சொல்லி உங்களுக்கு அங்கே பாத்தீங்களா, நம்மூர் குருத வண்டி, இதை மடக்கி இதுலயே ஏறிட்டு போயிடலாம், மீனம் பக்கம் சீக்கிரமா போய் சேர்ந்துடலாம். இங்கே இருந்தாலுங்க
வண்டி சத்தம் பேசிட்டு வந்துடுறேன். ஐயா வண்டி வருதுங்களா? போனது அண்ணா பொண்ணா, கேசு கீசு ஒண்ணு இல்லையே, பாடி கூட எத்தனை பேர் வருவீங்க? நானும் அவர் இது மூணு பேருங்க. மூணு பேரா? யோ, ஒரே சமயத்துல மூணு பேர் அவுட்டா? ஏயா தனித்தனியா போக கூடாது? தனித்தனியா எப்படி போக? ஒத்து தவிலு நாயனும் பிரிக்க கூடாதுங்க, அழகு கெட்டும் இல்ல. அட போனது கலா குடும்பமா? சரி 400 ரூபாய் கொடு. 400 ரூபாயா? நாங்க வண்டியா வாடகைக்கு தாங்க கேக்குறோம், வாங்குறதுக்கு இல்ல. வாங்குவியா நீ வண்டியா? தில்லுக்குதான் உனக்கு வாங்கிடுவா? நீ என்ன பாஷை பேசுறீங்க புரியவும் மாட்டேங்குதா? 400 ரூபாய் அதிகமுங்க. சரியா கொஞ்சம் குறைச்சு கொடு. மணியாச்சுக்காரால வாங்க. அப்பா 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 டாக்ஸி கூட வரட்டுமாப்பா? மடையா டாக்ஸி எதுக்குடா? மெயின் ரோட்ல நின்னுகிட்டு மீனம்பாக்கம் போற வண்டியா உன்னை பார்த்து ஓசியில லிஃப்ட் கிடைக்கிறதான பாக்குறது விட்டு விட்டு போழைக்க தெரியாத. ஐயோ, ஹீரிங் எய்ட் பேட்டரி வேற அனாவசியமா ஓடிட்டு அபாடி நிசப்தமா போலாம். கான், நான் புறப்படுறேன் மேம். நான் போற காரியம் நல்லபடியா முடியணும்னு கடவுளை வேண்டிக்க, அப்பதான் உனக்கு முழு பாக்கியம் கிடைக்கும். அரே ஆசீர்வாதம், போற பிளேன்ல தூங்கி இங்கே போட போறே. காலையில பிளேன் கழுவுற இடத்துலதான் எழுப்பி விடுவாங்க, ரொம்ப ஜாக்கிரதே. அப்பால இன்னைக்கு ராவுக்கே பட்டேல பாத்துரு, இல்ல பைனான்ஸ் அவுட்டு. தெரியும் மேம். இந்த டாக்ஸிக்கு துட்டு. வேண்டாம் மேம் வேண்டாம், உனக்கு ரொம்ப செலவு வச்சிட்டேன். போற வழியில வண்டியை எங்கேயாவது பஸ் ஸ்டாண்ட்ல நிறுத்தி மீனம்பாக்கம் போற கிராக்கியில ஒருத்தனை ஏத்திக்கிட்டு அவன் தலையில டாக்ஸி பில்ல கட்டிடுறேன். வரட்டுமா? டிரைவர், டாக்ஸியே கிடைக்காத ரூட்ல வண்டியை ஓட்டுப்பா. அண்ணா, நான் ரொம்ப அர்ஜென்டா போனோம், போற வழியில இறங்கிக்கிறேன். எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்குறேன் அண்ணா, பிளீஸ் அண்ணா. சரி ஏறி குஞ்சு தோற. குண்டு வள்ளி மயில் தாயே, நான் போற வேலை கையோட முடிஞ்சு இன்னைக்கே ஊர் திரும்பணும். போப்பா. சார், வண்டி எங்க போறது? தாம்பரம் வரைக்கும் போகுது. அடாடாடா, உங்களுக்கு 100 ஆயுசு, மீனம்பாக்கம் வரைக்கும் அர்ஜென்டா போனும். லிப்ட் தரல? ஏத்திக்க தர. டாக்ஸி சார்ஜ் தரியா? சார்ஜா? டாக்ஸி சார்ஜ் கொடுக்கறதா? நான் வண்டியில வரப்போறேன், டாக்ஸில போயிருக்க மாட்டானா? அல்ப ஆயுசு அடிச்சவா. கிடையாது. ரயில விட்டு இறங்கி பஸ் பிடிச்சிருந்தா கூட இந்நேரத்துக்கு வந்திருக்க முடியுமே. ஐயோ, இவங்க லேட்டா வந்து ஃப்ளைட்ட மிஸ் பண்ணா செட்டியார் என் வேலையை விட்டு தூக்கிடுவாரே. ஐயோ ஐயோ, நம்ம கல்யாணி கிட படா சுறுசுறுப்புங்க. யாருங்க உங்க சம்சாரங்களா? இதுங்க நம்ம குதிரைங்க. இதா இதோட அப்பா இல்ல, ரேஸ்ல ஓடி கப்பல்லாம் வாங்கிடுவாருங்க. இது ஆத்தால கொண்டு பிறந்துருச்சு போல இருக்குதுங்க. பாவம் நடக்குது. கல்யாணி போடாமா? ஐயோ, ரோட்ல மனுஷங்க நடக்க வேணா, வரமா போயா, பிளாட்ஃபார்ம் மேல போயா. என்னங்க நடந்து போறவங்கள கடந்து போறாங்க, கல்யாணம் இப்படி நிக்குது. கைத கைத. பட்டணத்துல சினிமா போஸ்டர், பிறந்தநாள் போஸ்டர் எல்லாம் துண்ணு வந்துச்சு. பச்சை பசல்னு புல்ல பார்த்தவன மப்படிக்குது. புல்லையே பார்த்தது இல்லையா? ஏங்க இது குருதானே? ஏன் இல்ல, புல்லே பார்த்தது இல்லங்கிறீங்க, காகிதம் தின்ன வளர்ந்துச்சுங்கிறீங்க. நான் ஏறப்ப முகத்தை வேற சரியாக வந்துக்கல. கிண்டல் பண்றீங்க பாத்தியாடா கல்யாணி? ஏங்க பச்சை புல்லு 10 பல்லுல விட்டு பாருங்க. மீனம் பாக்க நாங்க நேரா பம்பாய்க்கே கொண்டு போய் விட்டுறாங்க. அதங்க நாங்க பம்பாய் சீக்கிரமா போனங்க. அங்க பம்பாயில ஒரு விசேஷத்துக்கு நாங்க வாசிக்க போனோம். விசேஷத்துக்கு மோல் அடிக்கலாம் நீங்க? ஏங்க நீங்க பம்பாய் போய் மோல் அடிக்கிற வரைக்கும் பணத்தை எடுக்காம இருப்பாங்க? பணமா? எங்க பணத்துக்கு மோல் அடிக்கிறோம்னு நினைச்சுக்கிட்டா என்ன மணி வச்சுக்கல? எப்படி கேக்குறாங்க? தவுள் வாச்ச கைவேது மூஞ்சிய முதுகு பக்கம் திருப்பிடுவேன். மன்னிச்சுக்கோ குரு, என் தொழில் ஞாபகம். டாக்ஸி பாங்க பாங்க. வழித குழந்தை மாதிரி ஒரு ஆள் நிக்கிறாரு, டிரைவர் நிறுத்து. சார், நீங்க எது வரைக்கும் போறேன்?
நீங்க இது வரைக்கும் போறீங்கன்னு முதல்ல சொல்லுங்க சார். நான் மீனம்பாக்க வரையும் போறேன். நீங்க ஜீசஸ் ஐயோ என்னது, நானும் மீனம்பாக்க வழியா தான் சார் போறேன். ஐயோ ஜீசஸ் மாதிரியே வந்திருக்கே, சிவன் மாதிரி நிக்கிறீங்களே சார். அப்படியா, லக்கேஜ் எடுத்துங்க. என் தலை எடுத்து உள்ள போங்க, போர்ட்டர் வேலை பாக்குறேன் போல. முன்னால தூங்கிட்டு இருக்கான் பாருங்க, ஏற்கனவே நல்ல ஃப்ரீடா போயிட்டு இருக்காது. எல்லா பேசஞ்சரும் உள்ள போயிட்டாங்களே, இவங்கள காணமே. ஏன் தப்பு, ஏன் தப்பு? ஊர்ல இருக்கிற நல்ல வித்வான்களை எல்லாம் விட்டுட்டு பட்டிக்காட்டு பிரதேசங்களா பிடிச்சேன் பாரு. என் புத்திய குடமக்கள் அணி போ. ஹாய், முன்ன விட மோசமா இல்ல இருக்கு. ஏங்க சோறு வச்சா பறக்கும், நீங்க சோத்துக்கு பறக்கும் இருப்பாங்க. நாம சரியா புரிஞ்சுக்கல. அட உண்ட மயக்கங்க, இதுக்கு உண்ட மயக்கம் வேற. ஏங்க ஒண்ணு செய்யுங்களா, கண்ணுல ஒரு பட்டை ஒண்ணு கட்டிருக்கீங்களே, அதை வேணா கழட்டி விட்டுங்களா. ஐயோ குதிரைக்கு கண்ணு பட்டைய கட்டினா பட்டா டேஞ்சருங்க. எங்க கண்ணே தெரியாதா, பறந்துருங்க. இது பறக்கும். எங்க ஒரு வாட்டி பறக்க விட்டு காட்டுங்களேன். எங்க ஒரே ஒரு வாட்டி நடக்க விட்டாது காட்டுங்களேன் பாக்குறோம். இத பாருங்க, வயக்கமா வண்டியில ஒரே ஒரு பொட்டி நீளமா இருக்கும். சுத்தி வர ஜனங்க எல்லாம் கும்பலா நடந்து வருவாங்க. பலு தெரியாது, சுழுவா இருக்கும். ஆனா இப்ப நாலு பேர் இருக்கல வண்டியில, பலுவா இருக்குது. இப்ப நாம நாலு பேர் இறங்கி நடந்து வந்தா பலு சரியா போயிரும். சரியா போயிரும், நடந்தே போயிரலாம், நடந்தே போயிரலாம். நல்ல வண்டி வச்சிருங்க, இறங்குங்க. அபாடி, ஒரு வழியா ஊசியில வந்தாச்சு. இப்படியோ வந்து சேர்ந்துட்டேன். தேங்க்யூ சார், ரொம்ப தேங்க்ஸ். இதை என்னால மறக்கவே முடியாது. நாமத்துல மறக்க முடியுமா? தீர்காயசா இருக்கணும். ஐயா சார் தான், பணம் கொடுப்பார். சாரே கொடுப்பார். நமக்கு என்ன ஃபார்மாலிட்டி, சார் தான் கொடுப்பார். இல்ல இவர் தான் கொடுப்பார், இவர் தான் கொடுப்பார். ஓ யாராவது சீக்கிரம் கொடுத்துலைங்க. சரி தரேன். இது என் பங்கு, உம பங்கு கூட இந்தா வச்சுக்கோ. வச்சுக்கோயா, தரிதிரம் பிடிச்சவனே நீர் தான். ஓ போ, விட மாட்டேங்கிற, இந்த வர்றேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் அர்ஜென்ட்டா பாம்பே போகணும். 172 ஃபிளைட்ல ஒரு டிக்கெட் இருக்குமா? என் பேர் பிரபு. ஐ எம் சாரி ராஜா. ஒன் மினிட், ஐ வில் ஃபைண்ட் அவுட். இந்தியன் ஏர்லைன்ஸ் ஃபிளைட் ஐசி 172 டு பாம்பே இஸ் ரெடி ஃபார் டிபார்ச்சர். பாசஞ்சர்ஸ் ஆர் ரிக்வெஸ்டட் டு ப்ரோசீட் டு தி ஏர்கிராஃப்ட். பம்பாய் செல்லும் இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் ஐசி 172 இப்பொழுது புறப்பட தயாராக உள்ளது. பயணிகள் விமானத்தில் சென்று அமரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பிச்சு எடுக்க போறேன், பிச்சு எடுக்க போறேன், எனக்கு வேலை போக போகுது. ஐயோ ஐயோ, பிளேன் கிளம்ப இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. எங்க மேயரான்களோ? பம்பாய் செல்லும் இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் ஐசி 172 இப்பொழுது புறப்பட தயாராக உள்ளது. பயணிகள் விமானத்தில் சென்று அமர்ந்து கேட்டுக்கொண்டு பிரபுவா, டெல் மீ தி ஐடென்டிஃபிகேஷன். ஜீன்ஸ் பேண்ட், வேஸ் கோட், டார்க் கிளாசஸ். ஓகே ஓகே. Thank you.
Okay, do our best. Ma, எங்க போறாது இந்த ஏஜென்ட்? ஏஜென்ட் கையில டிக்கெட் இருக்குது, அவங்க வண்டி ஏத்தி விடுவாருனாக ஆளையே காணும். மா, போற வழிக்கு புண்ணியமா போட்டோம், ஒரு 10 பைசா போடுங்க. பிச்சைக்காரங்க ஏர்போர்ட் கூட வந்துட்டாங்களா? மா, ஏஜென்ட் என்ன என்ன நல்ல வேலை செஞ்சீங்க. ஏங்க இங்க நிதானமா உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? திக்கு தசை தெரியாது, ஊருக்கு புதுசு ரயில்வே ஸ்டேஷன் வரமாட்டீங்க, பொழுது போகாம சொக்காய் வச்சிட்டு இருக்கீங்க. எங்க அனுப்பிச்சு வச்சு இந்த வேலை செய்யக்கூடாது? நீன மக்கள் இவ்வளவு பக்கம் தெரிஞ்சிருந்தா ஓடுற வண்டியில குச்சி குடிய வந்திருப்போம்ல. வேண்டாங்க, சங்கிலியை பிடிச்சது அபராத தொகை கட்டினா கூட இவ்வளவு ஆயிருக்காது. 350 ரூபா பிடிங்கிட்டாங்க உங்க ஊர் குடுத வண்டிக்காரங்க. போட்டோம், நம்ம பம்பாய் பிளைட் எந்த பிளாட்பார்ம்ல இருந்து கிளம்புது? இல்ல பையாளு, ஓடி போய் சன்ன பக்கமா இந்த துண்டை விரிச்சு 3 சீட்டு மடக்கிடு, போவேல தொப்புக்குள்ள வசதியா இருக்கும். ஏற்கனவே லேட்டு, ஏர்போர்ட்டுக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் உங்களுக்கு ஒத்துமை வெத்துமை சொல்லி நான் புரிய வைக்கிறதுக்கு முன்னால பிளைட் கிளம்பி போயிடுங்க. இப்படியே மாடிக்கு போக பெரிய ஹாலா வரும். சாப்பாடு அங்க போடுறாங்களா? எதையாவது சொல்லி வைக்காதீங்க, இதான் காரணம்னு வச்சுட்டு வாழ தொடங்கிறாங்க. வேற ஆறாதே கேப்போம். ஐயா ஐயா, பாவம் பரீட்சைக்கு புறப்பட்டு இருக்கீங்க, ஏ பம்பாய் போற விமானத்துக்கு எப்படிங்க போகணும்? என் பிரச்சனையே பெரிய பிரச்சனை. எங்க பேப்பர் அவுட் ஆகலையா? சுப்புலட்சுமி ஒரு டிக்கெட் ஆனா பண்ணு போடல, நானே போட்டுக்கணுமா? நான் என்ன பண்ண? நீங்க நேரா போங்க, எஸ்கலேட்டர் இருக்குது. எஸ்கலேட்டர் இருக்குதா அண்ணே? எஸ்கலேட்டர்னா என்ன? ஏன்னா இது கூட தெரியாதா? நீச்ச வேகமா வண்டி போகுமே, நம்ம ஊர் பஸ் லாரில கூட இருக்குமே. என்ன ஆளுக்காத அறிவிச்சுடா இருக்கீங்களேடா, மெட்ராஸ் தாங்காதா, பாம்பே போகடா. அல்லிங்க வரமாங்க வரமாங்க. நமஸ்காரம். பகதூர் ஜின்னு பெரிய ஷனாய் வித்வான் பம்பாயில. இவர் பாடனா பயிரும் வளரும் மழையும் பெய்யும். நம்ம ஊரு கூட மழை கொண்டு வரதுக்காக தான் இவருடைய ப்ரோக்ராமை ஏற்பாடு பண்ணாங்க. பழா போன மழை பெஞ்சு ப்ரோக்ராமே கேன்சல் ஆயிடுச்சு. இந்த சீட் எங்க சொல்லுங்க? ஜஸ்ட் எ மொமெண்ட். யூ ப்ளீஸ் கோ டு தி ரைட் சைடு சார், தி சீட் நம்பர் இஸ் 9B. 9B? தி 9B எங்க போறாலும் விடாது. ஆபீஸ் போறாலும் 9B, பாம்பே போறாலும் 9B. ரேடே அடி யாத்தா, உள்ளார வந்தா இந்த பெருசா வீடு மாதிரி இருக்குது, இதுவா காத்துல பறக்க போகுது? போன வருஷம் அடிச்ச புயல்ல பெரிய இருப்ப வீடே பறந்து போச்சுன்னு சொன்ன, நம்பினீங்களா? இப்போ அது நம்புங்க. வெல்கம் அபோர்ட் ஃபிளைட் IC 172 டு பாம்பே. கேப்டன் வெங்கடராஜ். சார் எங்க பாம்பே போறல? இல்ல, பாஸ் ஹோல்டர் அரக்கோணத்துல இறங்கிருவேன். ராமேஸ்வரம் போனாலும் சனீஸ்வரம் விடாதும்பா, என் கேஸ் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. என்னமா நல்லா இருக்கியா? சைதாப்பட்ட தாலுகா ஆஃபீஸ் பக்கத்துலேருந்து ஒரு பொண்ணு வருமே, கல்யாணம் ஆகிட்டு போயிட்டா போல இருக்க சொன்னாங்க. குட்டியான பொண்ணு, கொச்சின் ஃப்ளைட்டுக்கு வரும். நான் சினிமா ப்ரொடியூசருங்க. சினிமாவில் பணம் சம்பாதிச்சனோ இல்லையோ, சிநேகிதம் சம்பாதிச்சிருக்கேன். நாளைக்கே நான் செத்தேன்னா குறைஞ்சது 5000 பேர் வருவாங்க. அதுக்கே எங்கே சாகணும்? உதவிக்கு 1000 பேர் வந்துட்டு போகிறாங்கன்னு சொல்லுங்க. அதான் இல்லை, கொடகுலிக்கு வீடு வாங்கி கொடுக்கறதுலேருந்து குடுத்தனத்துக்கு பொண்ணு கொடுக்குற வரைக்கும் எல்லாமே ப்ராப்ளம் தான். ஏன்னா தெரியல, நேல காட்டி ஏமாத்துறமோ இல்லையோ, அதனாலதான் என்னமோ நாங்க நிஜ வாழ்க்கையிலயும் ஏமாத்திடுவோன்ற பயம். என்ன ஸ்வீட்ஸ்? தேங்க்யூ. இந்துக்கு 2, பாப்ளிக்கு 2, கோண்டுக்கு 2, எனக்கு 2. எங்க எடுக்கிறாள்? இருங்க வாங்க, மறந்து போயிட்டேன். கோண்டு டியூஷன் மாஸ்டருக்கு 2. பயணம் இனிப்பா இருக்கணும்னு பிளேன்ல ஸ்வீட் கொடுக்குறாங்க. எல்லாம் ஊருக்கு எடுத்துட்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல தட்டுல வச்சு விக்கிறதுக்கு இல்ல. பிளேன்ல முன்ன பின்ன ஏறாதவங்க எல்லாம் பிளேன்ல ஏறிட்டு. என்னது டேஸ்டே இல்ல? அது கால
மாதிரி வச்சுக்கிறதுக்காக கொடுக்கற பஞ்சு கையில அனுப்பிதான் வாயில போட்டுக்கிறத கண்ட பட்னி பண்டாரங்கள்லாம் பிளேன்ல ஏத்துறா இதுதான் அப்பையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் மிட்டாய் கொடுத்துட்டு இருக்கீங்க வீட்டுல இருந்து விசேஷம் போல இருக்குது புள்ள பொறப்புக்கு அப்புறம் இப்பதான் வேலைக்கு சேர்ந்திருக்கா போல எல்லாருக்கும் மிட்டாய் கொடுக்குறாங்க ப்ளீஸ் டஸ் மீ எ பெல்ட் 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 தேங்க்ஸ் ஐ ஹேவ் பெல்ட் நோ நோ திஸ் ஒன் தி பெல்ட் அண்ணே நாக்காளியில உள்ள பெல்ட்டை இடுப்புல சுத்திக்கறணும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குது தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஐ அம் வெல் I hope you are also in the same bell. No sweet. Screwdriver only. Screwdriver? இதெல்லாம் வேண்டாமா. பையாளுக்கு ஒரு screwdriver கொடுங்க. We want a screwdriver to தரந்து போயில துப்ப. Screwdriver. தன்னால தரக்கவே முடியல. We want a screwdriver. Give பையாளு to open. பையாளு very good mechanic of transistor, alarm clock, boring pump. You can't open the door. It's real danger to open the door. You know danger? We know danger. ஒரு மண்ட ஓட ரெண்டு எலும்பு துண்டு. எங்க அப்பா மட்டும் கடை வைக்காம இருந்திருந்தாரு. நேரா நான் ஏரோப்ளேனுக்கே மெக்கானிக் ஆயிருப்பேன். பாவன குரு பவன பூரதி சமாஸ்ரயே ஏ பாவன குரு பவன பூரதி சமாஸ்ரயே குரு பவன பூரதி சமாஸ்ரயே குரு பவன பூரதி சமாஸ்ரயே தரசங்காசம் படிச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் அந்த மேக்சின் தரீங்களா தேங்க்யூ அம்மா நீங்க பம்பாய்க்கு என்ன விஷயமா போறீங்க வேலையா இல்ல பிசினஸா எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஏன்னா எனக்கு ரெண்டுமே தெரியாது இனிமேதான் கத்துக்கணும் இனிமேதான் கத்துக்கணுமா ஆமாங்க இந்த உலகம் ஒரே நிலைமையில ஒரே இடத்துல எப்பவுமே இருக்கிறதுல எப்பவும் சுத்திக்கிட்டே இருக்குங்கிற உண்மை உங்களுக்கு எந்த வயசுல தெரியும் 6 வயசுல தெரியும் 60 வயசுலதான் எனக்கு தெரியும் அதனாலதான் அனுபவங்கிற பள்ளிக்கூடத்துல அரிச்சுவடி படிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த 60வது வயசுல இருந்து பெரிய தமிழ் வித்வான் போல இருக்குது நல்லா தமிழ்ல பேசுறீங்க ஆனா இந்த மண்டிக்கு ஒண்ணுமே புரியல சார் You are an artist. What do you do? Nadaswaram. What? Nadaswaram? Nadaswaram. What? Nadaswaram. You see, in marriages, in temples, you see 4 boys sitting in one corner. Not there. In marriages. Four boys sitting in one corner. Producing noise after the mic. Oh, mic. Mic, you know? Mic. Amplifier. Amplifier. Sound service in Anchitalo. I'm not sound service. See, Nadaswaram is a sound producing machine. Not machine. It's a sound producing tube. It's a tube. Tube with a lot of holes. Huh? One side you put air, now no water, air. One side you put air, other side very good sound comes out.
and everyone is happy, sir, while going home. You are manufacturing? Ah, manufacturing. Nadaswaram. Not Nadaswaram. Sound. You are a magician? No, musician. దక్షిణామూర్తి అండ్ హీస్ ది టవల్ ప్లేయర్ Tawal? Tawal. No, not Tawal. This is Tawal. That is Tawal. Sir, Tawal is a round but square. Leather. No, not suitcase. Not suitcase. Sorry. You hit, sir, sound. You hit, sound comes. Like Tabla. Tabla, sir. Correct, sir. You say correct, sir. Tabla. Tabla you hand, sir. Here you stick, sir. ఒత్తు ఇస్ పయ్యాలు పయ్యాలు ఇస్ అది ఒత్తు ఆల్వేస్ పయ్యాలు ఇస్ ఒత్తు ఇంత కచేరి ఈ సెట్ మై సైడ్ సార్ సార్ వెన్ ఎవర్ ఐ డూ రాంగ్ మ్యూజిక్ సార్ హీ విల్ టెల్ యూ నో ఐ హిట్ హిమ్ వాట్ యూ కమిట్ మిస్టేక్ అండ్ యూ హిట్ హిమ్ వై ఐ కాన్ హిట్ యూ దట్ ఈస్ వై ఐమ్ వెరీ సారీ సార్ I don't talk good words, sir. I always talk bad words. Because I study only 9th standard, sir. But Maniachi is only 7th standard fail. What to do, sir? In my village, only 9th standard, sir. SLC means you go to town. No. Don't go to town. You go to town, you drink BD. Only very big water, sir. Oh, lake? No, not lake. Sky. From sky, very big water. With a lot of air. We are coming from school. Oh, girl. No, not girl. All boys. Girl. Oh, girl. Girl. But everywhere water, sir. Upstairs water, downstairs water, everywhere water. Tomorrow morning I go to school. School went to town. Why are you very sad, sir? Sir, you are manufacturing. Sir, you are also manufacturing business. Manufacturing. You are manufacturing. Manufacturing. What? You know, sip, straw, manufacturing. What are you talking? You are not talking good English. I am talking better. What sip, straw? You mean this straw? Cool drink you put. I understand. Attention, please. Due to bad weather, Indian Airlines flight IC172 to Bombay will now depart at 1200 hours. Please do not leave the airport and stand by for the next announcement. நான் சொல்லலைங்க பிளேன் கிளம்பாதுன்னு அவ்வளவுதான் இந்த நேரத்துல வாய் வச்சு பிளேன் லேட்டா போய் பட்டர நான் மீட் பண்ணலன்னா என் லைஃபே போச்சு அலுங்காம உலங்காம வந்துட்டோம் ஆனா ஊர்ல ரொம்ப தான் பயமுறுத்தி அனுப்பி வச்சாங்க என்ன ஃபீலா வந்துட்டாங்களோ ஏங்க சீட்ல உட்கார்ந்த உடனே உறங்கிட்டீங்கள பம்பாய் போலீங்க இன்னும் சென்னையில தான் இருக்கிறோம் யூஸ்லெஸ் டிலே சும்மா இருக்க மாதிரிங்க ஏதோ தாமதம் ஒரு இதுக்கு நல்லதுதான் ஏதோ இப்ப கண்டுபிடிச்சாங்க இறங்க முடியாது லேட்டா போறோம் மேல பறக்க சொல்ல கண்டுபிடிச்சாங்கன்னா சுத்திட்டே இருப்பாங்க இறங்க முடியாம பெட்ரோல் தீர்ந்து போவோம் எங்க இறங்குவாங்க ஓரம் கட்டுன்னு பஸ்ஸா லாரியா ஒரு விதத்துல இது நல்லதுதான் வாங்க இல்ல பையால என்ன விழாம பாத்து வா சரிண்ண சொன்னப்புறம் வெளிவியே நான் சொல்றக்கவே கூடாது ஏறமண்ட் பிரபு ஜஸ்ட் a minute
என்ன பாம்பேக்கா ஃப்ளைட்ல நீங்க கிராஸ் பண்ணி போறத பார்த்தேன், நீங்க தானோ டவுட் வந்துச்சு, ஆனா கூப்பிட்டதும் கொஞ்சம் கூச்சமா இருந்துச்சு. ஐ அம் சாரி, என் பேர் ராஜா, பிரபு இல்ல. நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டு பேசுறீங்க. நல்லா இருக்கு கதை. ஆமா, என்ன விஷயமா பாம்பே போறீங்க? ஆமா, ஆபீஸ்ல உங்களுக்கு ஏகப்பட்ட வேலை, நீங்க ரொம்ப பிஸில வேற சொன்னாங்க. மேடம், உங்களை எனக்கு தெரியாது. This is for the kind attention of Mr. Raja, passenger born by IC-172 to Bombay. You are requested to contact Indian Airlines Enquiry Counter immediately. எப்படி நான் பிரபு இல்லன்னுடனே சர்ப்ரைஸ் ஆயிட்டல்ல? ஜஸ்ட் ராஜான்னு சொல்லி உன்ன ஃபுல் பண்ண, தட்ஸ் ஆல். போங்க, இப்படி எல்லாம் நீங்க விளையாடி இருக்கவே கூடாது. நீங்க பிரபு இல்ல ராஜான்னு சொன்ன உடனே நான் பயந்தே போயிட்டேன். கம் ஆன் மீரா, லெட்ஸ் கோ. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க யார் கிட்ட கால் வச்சிட்டீங்க? ஓ காட், தேங்க் யூ, தேங்க் யூ வெரி மச். யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் மிஸ்டர் ராஜா. பாருங்க சார், சுப்புலட்சுமி ஒரு டிக்கெட், ஆனா பொண்ணானே போடல, நான் போட்டுக்கணுமா? ஆமாங்க சார், பெரிய பிரச்சனை சார். நான் அர்ஜென்ட்டா பம்பாய்க்கு போகணும். 172 4-5 மணி நேரம் லேட்டா போற மாதிரி இருந்தா பெங்களூர் வழியா பாம்பே போதா? அந்த பிளைட்ல நமக்கு ஒரே ஒரு சீட்டை மடக்கிடுங்க சார். ஏற்கனவே 40 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்து என் தாலியா இருக்கிறாங்க. நீங்க பொறுமையா இருங்க சார், கோபப்படாதீங்க. போட்டி இந்த சிகரெட்டா? அது வேண்டாம் மேன், எச்சில். உனக்கு வேணும்னா வேற சிகரெட் தரேன். அட, தூக்கி ஆஷ்ட்ரேல போடு. இது ஏர்போர்ட் தெரியுமா? சரி. யாரது கருப்பு கண்ணாடி போட்டுட்டு மூஞ்சி மூடிண்டு? ஒருவேளை ஸ்மக்லரோ? எனக்கு மாத்திரம் பவர் இருந்ததுன்னா இந்த பயல தூக்கி உள்ள போட்டு அப்படியே அரெஸ்ட் பண்ணிருப்பேன். உன் பவரை தான் சின்ன டப்பாவுக்குள்ள போட்டு இடுப்புல சுருக்கி வச்சிருக்கிற. 172 எவ்வளவு நேரம் லேட் ஆகும் சார்? நான் சிட்டி வரைக்கும் போயிட்டு வர முடியுமா? கொஞ்ச நேரம் சும்மா இருக்க முடியாது, டைம் கிடைச்சா உடனே ஓடி சுத்தி பார்க்கணும். ஏன் மேம், டூரிஸ்ட் கைடு மாதிரி போற வரவங்க எல்லாம் பார்த்து கமெண்ட் அடிச்சிட்டு இருக்க? ஹே, அது எனக்கு தெரிஞ்ச பொண்ணு மேம். நிஜமாவா? எஸ், ஐ நோ தட் கேர்ள். வெளியூருக்கு போறீங்களே, தேவைப்படுமே, வச்சிருக்கீங்களோ இல்லையோ விசாரிச்சேன். என்ன ஞாபகம் இருக்க? போன வருஷம் இன்டர்நேஷனல் எக்ஸிபிஷன்ல நான் நிகழ்ச்சி நடத்தினேன், நீங்களும் வந்திருந்தீங்க. என் மேடையில வந்து என்ன வாழ்த்துனீங்களே. சாரி, எனக்கு ஞாபகம் இல்ல. நான் மறக்கல. நீங்களா நாட சொல்ல பாத்தியா? ஆமாங்க. யார் டிக்கெட் வாங்கி கொடுத்தா? அதே நம்மூர்காரங்க, பம்பாயில வசதியா இருக்காங்க. அவங்க மக கல்யாணத்துக்கு நம்ம வந்து வாசிக்க சொல்லி உறவு சனெல்லாம் ரொம்ப பிரியப்பட்டு கேட்டுக்கிட்டது பேர்ல பம்பாய் போயிட்டு இருக்கோம். நீ வேற $1,000 கொடுத்து பெல்ட் வாங்கி பேண்ட் மேல கட்டிக்க மாட்டீங்க.
இப்ப இதுதான்டா ஃபேஷன். ஐயா ஒன்னு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே. கேளே. ஆமா காதுல ஒரு ஒயர் மாட்டிருக்கீங்களே, அது என்ன? அது ஒண்ணும் இல்ல, காது கொஞ்சம் சரியா கேட்காது, அவ்வளவுதான். ஒழுங்கா பதில் சொல்லுறேன். இப்படி காது கேட்காது சொன்னதுக்கு முன்னாடி கத்துறீங்க. அவன் வந்த இடத்துல ஐயாவுக்கு ஒன்னு ஒண்ணு ஆகி போற போகுது. ஐயா எப்படி சொந்த ஊர்ல, எப்படி பட்டினங்களா? சொந்த ஊர் தஞ்சாவூர்ற? தஞ்சாவூர் காவேரி தண்ணி குடிச்சு வளர்ந்த உடம்புது. நாங்க திருச்சி, நீங்க தஞ்சா பக்கம். சாமி உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுங்களா? என்ன? நாங்க திருச்சியில காவேரியில கை கழுவி விடுற தண்ணி தான் உங்களுக்கு குடிக்கவே தஞ்சைக்கு வருது. அதனாலதான் மெட்ராஸ்க்கே வந்து விட்டேன். மீரா நீ இங்கே இரு, நான் புக் ஸ்டால் இருக்கு, போயிட்டு புக்ஸ் ஏதாச்சும் வாங்கிட்டு வர. ஓகே. ஹலோ. ஹலோ. உங்க கூட எப்பவும் ஒருத்தர் பேசிக்கிட்டே இருப்பாரு, உங்க அண்ணன் மாதிரி. அவர் வீட்டுக்கு போயிட்டாரா? இல்ல இல்ல, இங்க புக் ஸ்டால் வரைக்கும் போயிருக்காரு. யூ நோ சம்திங், அவர் என் அண்ணன் இல்ல, எ குட் ஃப்ரெண்ட். அதான் நான் என்ன சொன்னேன், அண்ணன் மாதிரி உறவுல கூட பிறக்காத குட் ஃப்ரெண்ட். ஐ அம் ஆசீர்வாதம். ஐ அம் பட்டப்பா. ஹலோ சார், உங்க ஃப்ரெண்டா? போன ஜென்மத்து பாவம், என் காலையே சுத்துது. நீங்க அதை விடுங்க, இதை ஞாபகப்படுத்தி பாருங்க. லாஸ்ட் இயர் டிசம்பர் 31st இன்டர்நேஷனல் எக்ஸிபிஷன்ல நான் கூட பெலூன் வித்திய. குட் ஜோக், குட் ஜோக். நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க மேடம், ப்ளீஸ். நான் கூட வெஸ்டர்ன் மியூசிக் ப்ரோக்ராம் கொடுத்தேன். சாரி, ஹானஸ்டா ஞாபகம் இல்ல. பட் ஒன் திங், என்ன விட எங்க அப்பாவுக்கு வெஸ்டர்ன் மியூசிக்னா உயிரே. சும்மா ஒரு சிங்கர் பேர் சொல்லி பாருங்க, நாள் பூரா அவரை பத்தியே பேசிட்டு இருப்பார். ஏமா திக்குவாய ஓல்டு மேன். நான் கூட அவசியம் உங்க வீட்டுக்கு வந்து உங்க அப்பாவை மீட் பண்ணணும். வெஸ்டர்ன் மியூசிக்னா அவர் மாதிரியே எனக்கும் திக்குவாய். இல்ல உயிர். பாருங்க சார், ஃப்ளைட் எப்படி டிலே ஆகுதுன்னு அர்ஜென்டா வர சொல்லி ஊர்ல இருந்து வேற தந்தி கொடுத்துருக்காங்க. தந்தி வந்து கொடுத்தா? ஓ காட், பாவமே. ஏமா நீ உங்க அப்பாவுக்கு ஒரே பொண்ணா? கவலைப்படாதமா, நீ போன போதுதான் உங்க அப்பா படியே எடுப்பா. பொண்ணு போய் தானே தண்ணி ஊத்தணும். ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். உங்களுக்கு இப்படி வழக்கம் இல்லையே. ஐயோ எங்க அப்பாவுக்கு ஒண்ணும் இல்ல, அவர் நல்லதா இருக்காரு. ஒரு நல்ல காரியமா தான் வர சொல்லி தந்தி அடிச்சிருக்காரு. போகுதே உங்களுக்கு புத்தி. மேடம் எதுக்கு உங்க மனசை திடப்படுத்திட்டு போங்க. இந்த ஆளு சொன்னது எதுவும் இதுவரைக்கும் நடக்காம இருந்தது இல்ல. வந்த உடனே சொன்னார் பிளேன் கிளம்பாதுன்னு. கிளம்பிச்சா? பை தி வே உங்க அப்பா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு? உயிரோட தான் இருந்துட்டு இருக்காரு. அவர் ஒரு ஸ்டீல் மர்ச்சன்ட். ஸ்டீல் மர்ச்சன்ட் திருடுறது இங்கிலீஷ்ல சொன்னா அழகா தான் இருக்கு. ஸ்டீல் மர்ச்சன்ட். ஐயோ இரும்பு வியாபாரின்னு சொன்னேன் சார். மிஸ்டர் ஆசீர்வாதம் கொஞ்சம் இப்படி வாங்கல. என்ன இவர் ஒரு மாதிரியா பேசுறாரு? அவருக்கு ஒரு ஸ்க்ரூ கலண்டிருச்சு, அங்க பாருங்க, அதைத்தான் தேடிக்கிட்டு இருக்காரு. நமஸ்தே. 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 நாங்க கூட நாகசுரம் தான். நீங்க சின்ன சொன்னா நாங்க பெரிய நாகசுரம். நாங்க நாகசுரம் சொல்லையா? ஏஜென்ட் ஹிந்தில சொல்லையா? யோ நான் ஏஜென்ட் இல்லையா, நான் நியூஸ் ரிப்போர்ட்டர். யோ சொல்ல, நான் தான் லோக்கல் ஏஜென்ட். ஹிந்தில சொல்ல. நான் தாங்க. நமக்கு தமிழ்னா ஊடு கட்டுவேன், ஹிந்தியில கொஞ்சம் தகராறு. ஊடு கட்டுவீங்களா? உங்க தமிழை விட இவங்க இந்திய தேவலை போல இருக்கு. அது நாங்க நாகசுர பார்ட்டிங்க நாயனம் வாசிக்கிறவங்க. நாங்க பார்ட்டியா போயிட்டு இருக்கோம் மும்பைக்கு. அச்சா, ஆப்சே மில்கே முஜே பஹுத் குஷி ஹுயி. குஷி? நாங்க கூட குஷி. என்னண்ணே சும்மா நாகசுரம் வாசிக்கிறவனு குறைச்சு சொல்லிட்டு அவங்க பித்திக்கல, நாம ஏன் சும்மா இருக்கணும்? மை மேரா பிரதர் பாயி படா வித்வான் பம்பாய் மே பகதூர் நை தமிழ்நாடு மே அண்ணன் நை நை. என்ன சொல்ல முயற்சி பண்ணீங்க? பம்பாயில பகதூர் இல்லையா, அதே மாதிரி தமிழ்நாட்டில் எங்க அண்ணன். அதுக்கு பம்பாய் மே பகதூர் நகி தமிழ்நாடு மே அண்ணன் நகி. தப்பா? நீங்க என்ன சொன்னீங்கன்னா பம்பாயில பகதூர் இல்ல, அதே மாதிரி தமிழ்நாட்டில் எங்க அண்ணன் இல்லன்ட்டீங்க. இப்ப ரெண்டு பேரும் எங்க போயிருக்காங்கன்னு அவங்க குழம்பிட்டு இருக்காங்க. நாங்க நாகசுரம் வாசிக்கிறவங்க, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷங்க. உங்களுக்கு அதே சரிக்கு 30 நிசா, எங்களுக்கு அதே சரிக்கு 30 நிசா. எஸ் ஆப்னே டீக்கா சுக்ரியா ஃபிர் மிலேங்க. ஆங்க பத்தமா இந்தாங்க விலாசம் வச்சிங்க, வருவோம். ஐயா விலாசங்களா? இல்லங்க, ஏ விலாசம். அவர் கூடவே ஒரு பையன் இருக்கான், அது யாருங்க? வெத்தலைப்பட்டியா? வெத்தலைப்பட்டியா? அவர் காதல விந்துச்சு, சாமி வந்து எகிரிடுவோம். அவர் என்ன எகிறனாலும் எங்க தோல் மட்டும் தானே வருவாங்க. நீங்க வேற. அவர் தாங்க லம்பாச்சி. ஏன் அவங்களே சீனுக்குறாங்க? ஓ பேரு லம்பாச்சியா? லம்பான்னுட்டு இவங்களுக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி தெரியாது இல்லையா வச்சுட்டாங்க. நீங்க வேற. மூர்த்தி சின்னந்தான் கீர்த்தி பெருசுங்க, பெரிய தபேலா வித்வான். தபேலா? கச்சேரியில தபேலா பின்னாடி உட்கார்ந்தாங்கன்னா வெளியே யாருக்கும் தெரியாது. தட்சணா உங்க ஜோடி என்ன சகல?
மை தஷ்ணாமே ஆரம்பிச்சீங்களா? தவல் மே நஹி, அதெல்லாம் விட்டுருங்க பாவம். அவங்கள என்னங்க கூட எழுத்துட்டீங்க? பில்குல் ஜங்கி ஆத்மி ஹே. ஆமா ஆமா, சப் கரிதிலியே. நல்ல மனுஷரு, அவருக்கு தான் நம்ம மதிப்பு தெரிஞ்சிருக்குது. ஐ சார், எனக்கு ஏன் சோப்பு போடணுங்கிறாரு? காட்டு முராண்டு பைய கைய வேற பிடிச்சிட்டான், சோப்பு கொண்டுட்டு வா கைய கழுவணுங்கிறாரு. ஆனா பாவி புள்ள அப்படியா சொன்னா? உங்க மதிப்பு அவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்குது. ஏலே கொப்பளம் பட்டி பக்கம் வாழ முட்டி தட்டி பேத்து போடுறேன். உங்களுக்கு தான் எல்லாரும் வண்டி வச்சுட்டு அங்க வரணும். நானா காட்டு முராண்டி? என் தவள நிக்க வச்சா அது உள்ளார உன் குடும்பத்தோட குடியிருப்பே. நீ என்ன பிரபு, புக் வாங்கிட்டீங்களா? ஹலோ சார், சாரியா ரொம்ப மூடியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவர் கொஞ்சம் ஷை டைப், யார் கூட அதிகமா பேச மாட்டார். சாருக்கு கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தி போல் இருக்கு, ஆம்பளை கிட்ட பேச மாட்டேங்கிறார். சொன்னது அந்தாலும் ஏன் சுகா ஏன் பிடிக்கிற? ஏன் இவ்வளவு கோபப்படுற? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், ஒரு தம் அடிச்சா எல்லாம் சரியாயிடும் மேம். You want a cigarette? No, thanks. இதுலயும் ஒண்ணும் இல்ல. I want a cigarette. ஒரு சிகரெட் இருக்கா? அவருக்கு கடன் கொடுக்கறதுனா பிடிக்காது. கியூசி, கடன் நட்ப கெடுக்கும். எங்களுக்குள்ள நட்பு எதுக்கு? கடனே இருக்கட்டுமே. ஒரு சிகரெட் இருக்க? You shut up, idiot. உன்னை கூப்பிடுவாரு மேம். ரெண்டியுமா வந்தலே, நானும் பாத்துட்டே இருக்கேன். நீயே பேசிட்டு இருக்க, அவர் ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறார். நீ என்ன அவருக்கு பிளேபேக்? Mind your own business. I don't do any business. பாத்தீங்களா, வள வள வளம் தர போட்டு வச்சிருக்காங்க. காரு ஒண்ணு திங்கணும். வரையில ஒரு ரெட்டு நடந்துட்டு வருவோம். இல்ல பையன் கூச எடுத்துட்டு வாழ. என்ன பிளேன்ல ஒண்ணு சொருகி வச்சிருக்காளே, அது என்ன? பிளேனுக்கு பெட்ரோல் ஊத்துற குழாயா? நீங்க வேற மாடியில இருந்து உள்ளார போய் உட்கார்ந்துமே அந்த பாதை தொங்குற பாலம். நாயரை பார்த்து என்ன வேலை நடந்து போயிட்டு இருக்காங்க? ஐயோ, அதை யாராவது கூப்பிடுங்கப்பா, அங்கெல்லாம் நடக்க கூடாது. அது ப்ரோஹிபிட்டட் ஏரியா, அதுங்களுக்கு தெரியாது போல இருக்கு. என்ன இது, ஒரு காதனுக்கு எவ்வளவு கிலோமீட்டர் கொடுக்கும்? பெரிய எழுப்பம் காரே 7 கிலோமீட்டர் தான் கொடுக்குதான். இது அதை விட 10 மடங்குல பெருசா இருக்குது. நீங்க வேற, இது 1 கிலோமீட்டர் தானே தரையில ஓடுது, அப்புறம் காத்துல எல்லாம் பறக்குது. அதுக்கு எதுக்கு பெட்ரோல்? மேல பறக்க தொடங்கின உடனே இன்ஜின் ஆஃப் பண்ணிடுவாங்க. நிஜமாவா? ஆமா. அப்புறம் எதுக்கு பெட்ரோல்? காக்கா குருவி எல்லாம் பெட்ரோல் இல்லையா பறக்குது? ஆமா. செக்யூரிட்டி பார்த்தா அவங்க புடிச்சிருவாங்க, தண்டனை வேற கொடுப்பாங்களே. பிடிக்கட்டும், கொடுக்கட்டும், நல்லதா போச்சு. 3 டிக்கெட் குறைஞ்சா நம்ம பிளேன்ல ஹாய கால நிட்டு போலாம். நல்ல மனசியா உமக்கு? ஐயோ, பிளேன் இறங்குற இடமாச்சே, பிளேன் இறங்கவும் முடியாது. இவங்களை யாரு அங்க போக சொன்னா? சரி வாங்க, நான் போய் அவங்க கூட்டிட்டு வந்துடலாம். நாம பண்ண மாட்டிக்க வேண்டியதுதான். அதுங்களாவது படிப்பு இல்லாத ஜென்மங்கள், எதையாவது சொல்லி தப்பிச்சுக்கோ. இப்ப இருக்கிற செக்யூரிட்டி கெடுபடியில நாம போறோம், கம்பி எண்ண வேண்டியதுதான். இப்ப என்ன பண்றது? பேசாம கண்ண மூண்டு போயிடலாம், வாங்கலாம். என்ன காத்து, என்ன காத்து! நம்ம ஊர் கடத்து மேடு மாதிரி தர போட்டு வச்சிருக்கா பத்தீங்களா? என்ன அழகா விசாலமா மொழிகின மாதிரி தர போட்டு வச்சிருக்காங்க. ஆமா, நம்மளையே கண்ணாடி ரூமுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. நம்ம ஊரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி அங்கங்க ஷெட்ட கட்டி வச்சு இந்த பக்கம் பம்பாய்க்கு இந்த பக்கம் டெல்லிக்குன்னு பிரிச்சு வச்சுட்டாங்கனாக்க பிளேனை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்ல பாருங்க. அதுல என்ன பெருசா லாபம்? அதோட இல்லாம முறுக்கு சுண்ட வைக்கிறவங்களும் தைரியமா உள்ளார வந்து வியாபாரத்தை கவனிக்கலாம் இல்ல? அது சரி, உங்க கவலை அதுங்கிறீங்க. அந்த காலத்துல வெள்ளக்கார காலத்துல ஏக்கர் 1.5 ஏக்கர் வித்துச்சு இல்ல, அப்ப மொத்தமா மடக்கி போட்டுருக்காங்க. அவங்க கட்டடம் கட்டிக்கிட்டாங்க, மிச்சம் தான் தெரிசா கிடக்குது. கேட்டா கொடுப்பாங்களோ இன்னும் கேட்கலாம். ஒரு 5 ரூபா வரை கொடுக்கலாம் ஏக்கருக்கு. அங்கல பாருங்க, வீடே கட்டா தார் ரோடு தயாரா போட்டாங்க. நம்ம ஊர்ல வீடு கட்டிவிட்டு ரோடு போடுங்க, 100 பெட்டிஷன் எழுதி போடுவோம். பேட்டிக்கான சில கேள்விகள் வள வளர் பேசுற வாசல்களுக்கு பிடிக்காது சார். நான் என்ன பத்தி எதையுமே அதிகமா சொல்றது இல்ல. ஏன்னா சொல்ல முடியாது எதுவும் இல்லையா? அது இல்ல சார், அவ அடக்கம். அவ அடக்கம்? அவ அடக்கம்ன்றீங்களே, எவ அடக்கம்? உங்க சம்சாரமா? அப்பனா கண்டிப்பா உங்க சம்சாரம் போட்டோ வேணும், அப்பதான் பத்திரிகையில போடுவோம். ஏன் சார், சின்ன வயசுல உங்களுக்கு என்ன ஆசை? பெரியவன ஆகணும்னு தான். ஆனீங்களா? ஏன் சார், கடைசியா நீங்க ஒரு படம் எடுத்தீங்களே, அதை பத்தி நின்னுகிட்டு இருக்குங்கிறாங்க சில பேர், இழுத்துக்கிட்டு இருக்குங்கிறாங்க சில பேர், டுபாக்கோருங்கிறாங்க சில பேர். இது மூணுக்கு எதுங்க சரியான பதில்? 42ஆம் பக்கம் போடணும். இழுத்துக்கணும் இருக்குது, அதுதான் சரியான பதில். வெரி குட். நடிகை சுகுணஸ்ரீயோட உங்களுக்கு என்ன சார் உறவு? நட்பா, சிநேகிதமா, நல்ல முறை உறவா, இல்ல அவ்வப்போது தோழமை நிலைமையா? ஏன்னா பாசர்களை 32ஆம் பக்கம் கூட்டிட்டு போனோம். தம்பி, நீங்க கேட்டது எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்கு? இல்லையே, துல்லியமான மயிரே வித்தியாசம் இருக்கு, வாசகர்களுக்கு புரிஞ்சுப்பாங்க. அப்படிங்கிறீங்க, எதுன்னு சொல்ல தெரியல. ஆனா அவங்க என் சம்சாரம். சம்சாரமா?
அப்ப நட்பு சிநேகிதம் நிச்சயமா கிடையாது, நல்ல முறை உறவு திட்டவட்டமா சொல்ல முடியாது. ஓகே, அவ்வப்போது தோழமை நிலைமையும் போட்டுக்கலாம். ஏ சார், நீங்க இவ்வளவு பெரிய ப்ரொடியூசரா வந்திருக்கீங்களே, அதுக்கு என்ன சார் காரணம்? அப்படி கேளுங்க. குருட்டதிஷ்டோ காட்டுல மழை மச்சோ மூணுத்து எதுங்க? ஏன் தம்பி, என்ன பேசவே விடாம 38 பக்கம் பார்க்க 42 பக்கம் பார்க்கன்னு நீங்களாவே நாலு பதில சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி? என்ன கொஞ்சம் பேச விடுங்க. வள வளன் பேசுனா வாசலுக்கு பிடிக்காது. அடிடே, அது யாரு? நடிகை ஜானுராமா? எக்ஸ்கியூஸ் மீ. பெரிய அண்ணனுக்கு தொழில் ஒண்ணு வைக்கணுங்க. அவங்க வயல்ல வேலை செஞ்சு சலிச்சு கிடக்குறாங்க. அவங்களுக்கு தோல் ஷாப் ஒண்ணு வைக்கணும். அவங்களுக்கு ஒண்ணு வச்சு கொடுத்துட்டு நம்மூர் தண்ணி பந்தா நம்மூர் ஹோட்டல் ஒண்ணு வச்சுட்டோம்னா இடியாப்பம் தேங்காய்பால் நம்மூர் காரங்க வந்து சாப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க. அண்ணே, ஒரு மெக்கானிக்கல் ஷாப் போட்டு பையாலு உட்கார வச்சிடலாம். பையாலு இவன் விவகாரம் பிடிச்ச உடனே செஞ்சு முடியும் இல்ல? ஆமா, ரோடு ஓரமெல்லாம் கடை கட்டி போனா பிளேன் வந்துகிட்டு போய்கிட்டு இருக்கோம். வேடிக்கை பார்த்துக்கிட்டு வியாபாரத்தை விட்டுருவான். பஜார்ல இவங்க ஆத்தா சொல்லிச்சுன்னு பச்சன கடை ஒண்ணு வச்சு போடல, முறுக்கு சுத்துறானா ஊற சுத்தினா வியாபாரம் படுத்துருச்சு. பிளேன பறக்க பார்த்துட்டு வியாபாரத்தை விட்டுருவியா? இல்லண்ணே, செய்வனே. மெக்கானிக் கடை போடலாமா? செய்வனே. கடை போட்டா பாத்துப்பியா? ஹலோ கண்ட்ரோல் ரூம், ஐ அம் நாட் எபிள் டு லேண்ட். ரிக்வஸ்ட் ரீசன் ஃபார் நாட் லேண்டிங். த்ரீ பர்சன் ஸ்டாண்டிங் இன் மிட் ஆஃப் தி லேண்டிங் ஸ்ட்ரிப். த்ரீ பர்சன் ஸ்டாண்டிங் இன் மிட் ஆஃப் தி லேண்டிங் ஸ்ட்ரிப். ஐ வில் டூ தி நீட்ஃபுல். அண்ணே, அங்க ஒரு தம்பி வருது, அதுக்கிட்ட நிலத்த பத்தி கேளுங்க. கேப்போம் கேப்போம் கேப்போம். ஏங்க, இங்க நிலம்லாம் விற்கிறாங்களா? கிரவுண்டுக்கு 5 ரூபா வரை கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம். ஏங்க, யார கேட்டு உள்ள வந்தீங்க நீங்க? இவங்களதான் கேட்டேன் போலான்னு. தம்பி கூட பிரியப்பட்டா வந்துட்டோம். இது ப்ரோபிடட் ஏரியா, பாதுகாப்பான இடம். பாதுகாப்பா? ஏங்க, பாதுகாப்பு பத்தி பத்தி எங்களுக்கு தெரியாதுங்களா? எங்க ஒரு பேங்க்ல பீரோவையே செவத்து உள்ளார வச்சு இந்த அப்படியே கதவு வச்சிருப்பாங்க, அது பாதுகாப்பான இடம். தரிசு நிலத்தை காட்டி இது பாதுகாப்பான இடம் நம்பிடுவோமா? ரூ போங்க. உள்ள அம்மா, ஐயோ, இன்னொரு தடவை அந்த பக்கம் வந்தீங்க. இப்படியா பயங்காட்டுவாங்க? மறுவாது இல்லாம நடந்துப்பாங்க. ஏன்? என்னாச்சு? என்ன ஆச்சா? ஏதோ பொழுது போகலையே. பிளேன் தான் தாமதமாவது. காரார் நடப்பான்னு வெளியில போறான். அங்க பாருங்க, வள வள வளன் தர போட்டு வச்சிருக்காங்க. காரு சைக்கிள் ஒண்ணுத்தையும் காணும். நடந்து போய்கிட்டே இருக்கும். ஒரு திறந்த பிரஷர்ல 4 தானாக்காரர்களா வந்து எங்க நிப்பாட்டி கேள்விகளுமே கேட்கறாங்க. ஒருத்தர் சொக்காய பிடிச்சுக்கிட்டு, யூ ஆர் தி அன்னெசரிட்டி ஆஃப் தி வாக்கிங் இந்தி என்னவே இப்படி சொல்றாங்க. எங்களால இருந்து ஒரு பிளேன் இறங்க முடியாம சுத்துதுன்னு போய் போயா சொல்றாங்க. ஏன்னா ஏதோ ஒரு பிளேன் ஒன்று சுத்திக்கிட்டு இருக்கு, வாஸ்தவம் தான். அது இறங்கி வந்தது நாங்க வெளிவிட மாட்டோமா? என்ன வச்சிருக்கேன்னு கேட்டாங்க. எனக்கு வந்த கோபத்துக்கு அவங்க கண்ணத்துல பலார்னு ஒண்ணு விட்டுருப்பேன், வாழாமனு விட்டேன். ஏன்? அவங்க உயரம் ஜாஸ்தி, கண்ணம் எட்டல, உழுக்கு உழுக்குன்னு உழுக்கினாங்க. கேள்வி மேல கேள்வி கேட்டாங்க, மரியாதை இல்லாம பேசினாங்க. அதெல்லாம் சரி, கடைசியில உங்க சொக்காய விட்டாளா இல்லையா? விட்டாளே. இல்ல, ஏன் சொக்காய முடியா? நான் டைக்கெட் தப்பா போச்சு. பிடிக்கிறதுக்கு வசதியா இருக்குன்னு அவன் அங்கேயே பிடிக்கிறான். Indian Airlines flight IC-172 to Bombay is further delayed. Passengers are requested to collect coupons from check-in counter number 12 and proceed to the airport restaurant for lunch. Thank you. Hello, inga va. Ellarku free ah shapadu podral podirukke inike amavasa enakku oru poludhu aathi shaatu vandutten. அந்த ஷாப்பாட்டுக்கு உண்டான பணத்தை கேஷாவும் செக்காவும் கொடுத்தா சௌரியமா இருக்கும். அது எப்படி சார் முடியும்? முடியும்டா. அம்பி, உனக்கு ஒரு அழுவம் தெரியல. நீ ஹையர் அஃபிஷியல்ஸ் கேட்டு பாரு, ரூல்ஸ் புக்க புரட்டி பாரு, அதுல ப்ரொவிஷன் இருக்கும். எனக்கு அவசரமே இல்ல. பிளேன் மெதுவா தானே கிளம்பு போறது, பாம்பே போனவருக்கு டைம் இருக்க. முடிச்சு நிக்கிறியே, நீ வேணா ஒரு வாய் சாப்பிட்டு வந்துருப்போ. என்ன மணியாச்சுக்காரர்ல, கிளப்புக்கு வாங்க சாப்பிட. என்னடா இது, செங்கல்பட்டு ஸ்டேஷன் மாதிரி எல்லா துணியும் இங்க காய போட்டீங்க?
இது வர சொக்காய பிடிக்க போறாங்க. அதான் முடிவே பண்ணிட்டேன். என்ன பம்பாயில இருந்து திரும்ப வரைக்கும் சொக்காயே போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நல்லா அண்ணே, இப்படி நேரமாகி நேரமாகி கிளம்புறாங்களே, உயரம் பறக்க சொல்ல பிளேன ஓட்டுறவங்க எட்டு மணி நேரம் டியூட்டி முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி பிளேன பாதிலேயே நிப்பாட்டிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? வேற ஆனா ஒண்ணு, இதே மாதிரி நம்மூர்ல ஒரு வாட்டி நடந்துச்சு. நடந்துச்சா? நம்மூர்ல திருவிழால அரிச்சந்திர மயான கண்ட நாடகம் போட்டாங்களா, அவ 11 மணிக்கு மேல நாடகத்தை தொடங்குறாங்க. மேடம் மேல அரிச்சந்திர சந்திரமதி லோகிதாசம் மூணு பேரும் நின்றுட்டு இருக்காங்களா, யமன் எரும மேல வராங்க. அன்னைக்கு யாரு யம வேஷம் கட்டுறது தெரியுங்களா? அம்மா சுந்தர கிருஷ்ணமூர்த்தி. அழகா மேடல வந்து நின்னு சனங்களை பார்த்து நகுமோ. இந்த பக்கம் யாரு? மாதிரி மங்கள மல்லிகார் சுந்தரம். அவங்க ஆபிரியில யமன் மாத்தி பாடுறாங்க. அவங்க பாடுறாங்க, இவங்க பாடுறாங்க, மாத்தி சோடா குடிச்சுக்கிட்டு இவங்க பாடுறாங்க, அவங்க பாடுறாங்க, மாத்தி 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 பாடிட்டு இருக்காங்களா. போல போல போலன்னு பொழுது முடிஞ்சு போச்சு. நாடகம் முடிஞ்சிச்சா? எங்க, பல்லவியே தாண்டலையே. அவங்க லோகிதாசனும் சந்திரமதி சீன் வரும்னு பார்த்தாக வரக்கானுன்னுட்டு ஓரமா உட்காந்து சீட்டாட உட்காந்துட்டாங்க. ஏஜென்ட்டு காசை வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இவங்க மாத்தி மாத்தி பாடிட்டு இருக்காக போல போல போலன்னு பொழுது முடிஞ்சு போச்சு. விடுவானா? உள்ளூர் பால்கார எருமையில மேடம் நிக்குது. எங்கடா வாடிக்கைக்காரங்க லேட்டா போனா திட்டப்படுறாங்களே சொல்லி கையில இத்தனை வெக்கல் எடுத்துட்டு மேடம் பக்கமா வந்து நின்னு, லட்சுமி அவ்வளவுதான், யமனை உதறி தள்ளிட்டு மேடையில இருந்து இறங்கி போயிடுச்சு எருமை. இதை பார்த்தாலும் பத்து ரூபா பத்து ரூபா அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா. Hey, doesn't it look funny? Yeah. Shh. What's your name? You wonder me. Why? You wonder me, tell my name. My name is Payalu. Touch me head. Yeah, yeah. You wonder me. இன்னொரு அஞ்சாறு பேர் அனுப்புங்கப்பா, பத்து பேரா வந்தா கன்சிஷன் உண்டு. சூழ ஒரு காபி கொடுப்பா. ஆ, இங்க பண்ணாங்க, ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்குங்க. கொண்டாங்க கொண்டாங்க. அது என்னங்க அது? காய்ச்சலுக்கு கஞ்சி குடுக்கற மாதிரி எதுவும் வைக்கிறீங்க? சூப்புங்க இது. சூப்பு அது உணவச்சுக்கார இல்ல, சூப்பம் சூப்பிடுங்க. ஓகே, கொஞ்சம் காரம் கூட வரும். நீங்களும் போட்டுக்கிறீங்களா? ஆமா ஆ, போட்டுங்க போட்டுங்க. என்ன மணியாச்சுக்காரர்ல, நம்ம ஊர் காக்கா கடையில டீ சாப்பிடுற மாதிரி சாப்பிடுறீங்க பாத்திரத்தோட? பக்கத்துல ஆயுதம் வச்சிருக்கா பாருங்க, ஆயுதத்தோட எடுத்து சாப்பிடணும். என்ன கொக்கு பாயதம் சாப்பிட்ட கதையில போயிரும் போல இருக்கு. முள்ளுக்கரண்டி எடுத்து சாப்பிடக்கூடாதுங்க, மானம் போகுது. முள்ளுக்கரண்டி சாப்பிட்ட பிறகு பல்லு குத்துறதுக்காக வச்சிருக்காங்க, அது பக்கத்துல வச்சிருக்காங்க. பக்கத்துல கத்தி 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 அளவா இருக்கா? அண்ணே தாமதமாகும் போல இருக்க. என்ன பிளேன் என்ன பறந்தா போயிட போகுது, அங்கதானே இருக்குது, முளை சாப்பிடுவோம். அண்ணே அங்க பாருங்க, பையாது சாப்பிட்டு முடிச்சுட்டான். எப்படி குழாப்பட்டு உறிஞ்சு போட்டேன் அண்ணே, முதல்ல வந்துச்சது, அப்புறமா அந்த குழாய் வழியா புடு ஊதி ஆற வச்சிட்டேன். இதாங்க பேசுனு. நீங்க என்ன சொன்னாலும் சரி, உங்க கடையில ஓட்ட இருக்கதான் நீ இருது. பேசாம கடைய மாத்திருங்களா? வாங்க தங்கச்சி உட்காருங்க. அம்மா என்ன படிக்கிறீங்களா? ஆமாங்க, பிஎஸ்சி ரெண்டாவது வருஷம் படிக்கிறேன். ஏங்க, பொம்பளை பிள்ளைகள்லாம் நல்லா படிக்கும் சொல்லுவாங்க, இவரே பிஎஸ்சிய போய் ரெண்டாவது வருஷம் படிச்சிட்டு இருக்காங்க. எங்க அப்பா அம்மா எல்லாம் பாம்பேல இருக்காங்க, நான் இங்க ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறேன். அதான். யாரோ ஒரு புண்ணியவதியுடைய தாலி கயிறியை கைய பலமா கட்டி போட்டுருக்கு,
நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, பொதுவா தான் சொன்னேன். அனாவசியமா என் விஷயத்திலயோ இல்ல இந்த பொண்ணு மீரா விஷயத்திலயோ தலையிட்டா சில உயிருக்கு நான் ஜவாப்தாரி இல்ல. இது நான் பொதுவா சொல்லல, குறிப்பிட்டு உங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் சொல்றேன். இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுது, அந்த விஷயமா தான் பாம்பே போகுது. அந்த பொறுப்பு உனக்கு இருந்தா நீ விலகியே இருக்கணும். அந்த பொண்ணு கூட சுத்தத பத்து பேர் பார்த்தாரு, அந்த பொண்ணோட பேர் கெட்டு போயிடும். பேர் கெட்டு போனா அந்த பொண்ணு வேணா பண்ணும். வேற நல்ல பேரா பார்த்து வச்சுக்கோ. ஏங்க ஏதோ தயாரிப்பாளர் கதை சொல்ல ஆரம்பிச்சாங்க, பாதிலே நிப்பாட்டி விட்டாங்க, இது வேற ஆறி போயிட்டு இருக்கு. நீங்க சொல்லுங்க சீக்கிரம். எங்க விட்டேன்? ஆ, ஹீரோ ஹீரோயினிய முதல் முறையா ஒரு டான்ஸ் கச்சேரியில சந்திக்கிறான். சாதாரண நட்பா இருந்து காதலா மாறி கல்யாணம் வரைக்கும் போயிடுச்சு. வரல லலிதா, ஷல் வி கோ? நான் வீட்டுக்கு அடங்கின பொண்ணு, பார்க் பீச் சுத்தலாம் எனக்கு தைரியம் இல்ல, பிடிக்கவும் பிடிக்காத. நான் உன்னை சுத்த கூப்பிடல, உன் கழுத்துல ஒரு கயிறு சுத்த உன் சம்மதம் கேட்கதா கூப்பிட்டேன். எனக்கு அந்த குடுப்பில இருக்கான்னு தெரியல, முயற்சி பண்றேன். நான் வேணும்னா உன் வீட்டுல வந்து பேசட்டுமா? வேண்டாம். ஏற்கனவே நீங்க எல்லா ப்ரோக்ராம்ஸ்க்கும் வரீங்கன்னு வீட்டுல தெரிஞ்சிடுச்சு. நான் தான் வர சொன்னேன்னு எங்க மாமா சூடு கூட போட்டாரு. ஐ அம் சாரி. என்னாலதா? பரவாயில்ல, நான் வரேன். பதிலே சொல்லாம போறிய. எனக்கு பார்க் பீச் எல்லாமே நாட்டிய மேடதா. என்னோட பதில நாளைக்கு ப்ரோக்ராம்ல சொல்றேன். பின்னால ஒரு தங்க இருக்கே, அது எதிர்கால என்ன ஆகுமோ அத பத்தி நீ கவலைப்படாத. உன்னை நம்பி இருக்கிற பொண்ணு உன் தங்கச்சி மாதிரி கனவுகளை கண்ணுல கட்டி வச்சிருக்கோதாண்டா. எந்த தடை வந்தாலும் பின்னால நான் நிக்கிறேன். தைரியமா போய் தாலி கட்டி கூட்டி வாடா அவளை. பிரபு, நான் பிரபு, கல்யாண ஏற்பாடெல்லாம் பெருசா ஒண்ணு செஞ்சிடாதீங்க. நான் எப்படி வந்துடுறேன் பிரபு? கடவுள் எனக்கு தைரியத்தை கொடுக்கணும்னு நீங்க அவர்கிட்ட வேண்டிக்கோங்க. ஏப்பா, முகூர்த்த நேரம் தாண்டிக்கிட்டு இருக்கு, பொண்ணு இன்னும் காணமேப்பா. வந்துருவாப்பா, எப்படியும் வந்துருவான். வந்துட்டியா? வரல லலிதா. ஏன் வர்ற? அதான் வந்துட்ட. இல்ல, இன்னும் என்ன பயம்? நான் இருக்கேன். எல்லாரும் நமக்காக வெயிட் பண்றாங்க. தாலி கட்ட நேரமாச்சு, வா.
என்ன ஏமாத்திட்டாங்க, என்ன மோசம் பண்ணிட்டேன், என் மாமா என்ன மன்னிச்சிருக்க, என்ன மறந்துருங்க பிரபு. தாலி கட்டுற நேரம் தாண்டுது, நான் போகணும்னு அவசரப்படுத்திச்சு, அதான் முகூர்த்த நேரம் போயிடக்கூடாதுன்னு நானே தாலி கட்டி அனுப்பிட்டேன். என்ன துரை, கல்யாணம் ஏற்படலாம் தடபடலாம் பண்ணிருக்க, பாவம் சாப்பாடெல்லாம் வேஸ்ட். என்ன இருந்தாலும் உன்ன மாதிரி நிதானமா கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ண எனக்கு நேரம் இல்லப்பா. உறவுக்காரங்களாம் அனுப்பி வைக்கிறேன், சாப்பாடு போட்டு. மாப்பிள்ள தானே வேற, பொண்ணு ஒண்ணு தானே, என்ன சொல்ற? வாடி. பழச அவனால மறக்க முடியல, கல்யாணம் பண்ணிக்கல. தங்கச்சியும் அவன் அப்பாவும் அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்தினாங்க. இப்படியே 7 வருஷம் ஓடிடுச்சு. இது வரைக்கும் இன்டர்வியூ போனதுல ஒண்ணு கூட தராத போட்டுருக்க மிஸ்டர் பிரபு. எஸ் நெக்ஸ்ட். நேம் ப்ளீஸ். Qualification? Married? வேலைக்கு வர வேண்டிய அவசியம்? பொழுது போகல, என் ஹஸ்பண்ட் தான் வேலைக்கு போக சொல்லி சஜஸ்ட் பண்ணாரு. Do you have any past experience? அது ஒரு இனிமையான அனுபவம் சார். குழந்தைங்க கிண்டர் கார்டன் ஸ்கூல்ல கரஸ்பாண்டா இருந்தேன். இது எதுக்கா சொன்னமா? இது ஒரு செலவு ஜாப். இந்த வேலை சுமையை தாங்குற அளவுக்கு சுமையை தாங்கி பழக்கப்பட்டவனா? ஒரு குழந்தைக்கு அம்மா அத சொன்ன கரெக்டா தான் சொன்ன. மிஸ்டர் பிரபு, do you want to ask any question? You are appointed. தயவு செஞ்சு பழைய லலிதாவை நினைச்சு உங்க எதிர்காலத்தை நாசமாக்க வேண்டாம் பிரபு. உங்களால உங்க தங்கச்சியும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது கொடுமை. சத்தியமா சொல்றேன், நீங்க தான் இங்க மேனேஜரா இருக்கீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நீ வந்திருக்க மாட்ட. இல்ல சரி, அத விடு. நீ எப்படி இருக்க? உன் மாமா உன்னை சந்தோஷமா வச்சிருக்கானா? ஏ, அதுல என்ன சந்தேகம்? இல்ல, இந்த டான்ஸ் ப்ரோக்ராம்ல யாராவது ஆம்பளைங்க உன்னை வாழ்த்து பேசினால உன்னை சந்தேகப்பட்டு உதப்பான. இப்ப எப்படி பத்த ஆம்பளைங்களுக்கு மத்தியில உன்னை வேலை போக விட்டா? இப்ப சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்ல இல்லையா? என்ன லலிதா, பஸ் ஸ்டாண்ட்ல தனியா நிக்கிற, கார் வந்து பிக்கப் பண்ணிக்கோன்னு சொல்லுவ? என் ஹஸ்பண்ட் கார் எடுத்துட்டு வெளியூர் போயிருக்காரு, அதான் பிக்கப் பண்ணிக்கிறது கூட கார் வரல. சரி வா, நான் டிராப் பண்றேன். பரவாயில்ல, லேட் நைட் ஆயிட்டு இருக்கு, தனியா நிக்க கூடாது. கம் ஆன். Excuse me. யார் வேணும்? லலிதா இல்ல? லலிதான்னு யாரும் இல்லையே இங்க. நோ, இந்த ஸ்ரீ கார்பரேஷன்ல வேலை பாக்குறாங்களே. ஓ, அந்த பொண்ணா? பின்னால போங்க சைட்ல. தேங்க்யூ. அழாதம்மா. ஆமா வரேன், இப்ப இன்னைக்கு அம்மாக்கு சம்பள நாளு,
கடைக்கு போய் பால் டப்பா வாங்கி பால் கரைச்சு கொடுப்பேன். ஆள் கூடாது கண்ணுல. உன் புருஷ கார் எடுத்துக்கிட்டு வெளியே போயிருக்காரா, அதனால கார் ஷெட்ல குடும்பம் நடத்துறியா? உள்ள வாங்க. என்னமா நடிச்சு என்ன ஏமாத்துட்ட? சோத்த கூட திண்டாடுமா? அது அந்த ராஸ்கல் அடிச்சு வதச்சு சம்பள காசு எல்லாம் குடிக்க எடுத்துட்டு போயிடுறான். மாசத்துக்கு ஒரு வாட்டி அவளை பாக்குறா, அது சம்பளம் வாங்குற அன்னைக்கு மட்டும். இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். உசுரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு அயோக்கியனுக்கு ஒரு நல்லவர் தன்னை பணைய வைக்க விடமாட்டேன். ஒரு அயோக்கியனுக்கு ஒரு நல்லவர் தன்னை பணைய வைக்க விடமாட்டேன். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. செக் இல்ல கொடுத்துருக்க, கேஷ் ஆகட்டும், அப்புறமா கையெழுத்து போடுறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு பேச்சு மாற மாட்டீங்களா? என் பிராண்ட் விஸ்கி, என் பிராண்ட் சிகரெட், 20 வருஷமா ரெண்டும் மாறல. இத டேஸ்ட் பண்றேன், நாக்கு மாறாது, போ. என்ன வெறும் கையோட வந்திருக்க, பணம் கொண்டு வரல? இதுவரைக்கும் 6 தடவை உங்களுக்கு பணம் கொடுத்துட்டேன், இன்னும் நீங்க விடுதலை பத்திரத்துல கையெழுத்தே போடலையே. பணத்தை கொடுத்துட்டா பொண்டாட்டிய தூக்கி கொடுத்துருவான? கையெழுத்து போட முடியாது, என்ன பண்ணுவ? மரியாதையா கையெழுத்து போடுங்க, இல்ல நீங்க அவளை கொடுமைப்படுத்துறதுக்கு 100 சாட்சி இருக்க கோர்ட்டுக்கு போக. உங்க தெய்வம் இல்லாம கலையில சோறு போட்டப்ப கூட சிரிச்சுக்கிட்டே சோறு போட்டா ஒன்னும் சொல்லல. அவளை தொட விட மாட்டேன். என்ன நீ தொட்டு பேசுற? இப்படி பேச்சுவார்த்தை கொஞ்சம் கொஞ்சமா பேசி முத்தி கடைசியா கைகலப்பாயிடுச்சு. ஹீரோ அவன் கழுத்தை நெரிச்சி கொண்டுட்டான். நீங்க லலிதா என்ன மன்னிச்சிருந்து அழுதுகிட்டே கீழே விழுவீங்க, உடனே தர விழுந்துரும். அதோட ஜனகணமன பிரமாத பிரபு என்ன அருமையா நடிக்கிறீங்க. அந்த காலத்து காலேஜ் டிராமா டைலாக் எல்லாம் இன்னும் நல்லா ஞாபகம் வச்சிட்டு இருக்கீங்க. என்ன நீங்க எல்லாரும் ஒரேடியா ஷாக் அப்படி நின்னுட்டீங்க? ஜனகணமன சொன்னீங்களே, அதெல்லாம் இல்ல, அந்த காலேஜ் டிராமா டைலாக் எல்லாம் ஒரு சும்மா சொல்லி பாத்துட்டு இருந்தாரு. நாடக வசமா சொல்லி பாத்துட்டாங்க, ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டாங்க. எங்களுக்கு எல்லாம் வேக்குது, தண்ணி குடிக்கணும். நான் தங்கச்சி, நான் ஏதோ என் சினிமா கதைய சொன்னா தம்பி இப்படி அழுகுத? தம்பி மன்னிச்சுக்கப்பா. நல்லா அழுதிங்க போங்க. அவர் சொன்ன கதையை கேட்டு 1 நிமிஷம் அசந்திருந்தா நீங்க போட்ட சத்தத்துக்கு போலீஸ் வந்திருக்கும். அவர் கதை கேட்டு நான் அழுவல மீரா. உன் முன்னால இருக்கிற பிரபு ஒரு கொலைகாரன்.
பத்து பேர் கிண்டல் பண்ண முடியா வச்சுக்கலாமா? என்ன மேன் சட்டை இது? வெளியூர் போகும்போது நீட்டா ட்ரெஸ் பண்ண வேண்டாம். நீட்டா தான் தைக்க சொன்னேன், போக்கிரி போய் எவ்வளவு நீட்டா தைச்சுட்டான். இது 20ஆம் நூற்றாண்டு, மாடனா இருந்தா தான் மதிப்பு இருக்கும். உனக்கு தெரியல என்ன நான் சொல்லித்தரேன். இங்க பாரு, நாகூர் ஆடு தலையை திங்கிற மாதிரி முதல்ல உன் தலையை வெட்டு. இந்த மாதிரி தலைமுடி வச்சிருக்கிறவன் ஹிப்பி, நீ பிப்பி, ரெண்டு பேருக்கு வித்தியாசம் வேணா? ஒண்ணும் இல்லையா, உன் தவுல ஆம்பிளிஃபையர் மாட்டு, உன் பைப்ல பாப் மியூசிக் போடு, அப்புறம் பார் உன் புகழ் எங்க போகுதுன்னு. அதாங்க அங்க போயிட போதும் பயமா இருக்கு. தம்பி இத பத்தி எதுவானா சொல்லுங்க, இது தின்னு துப்புற இலை. இத பத்தி எதுவானா சொல்லுங்க, இது வெட்டி தள்ளுற தலை. அதை பத்தி எதுவும் சொல்லாதீங்க, அது எங்களுக்கு சோறு போடுற கலை. எங்க பழக்க வழக்கங்களை மாத்திக்கிறதுனால சங்கீதம் வசந்துருவா போகுது? அதான் வேடிக்கையா சொல்லுவாங்க, கருப்பு குச்சியால கருப்பு பலகையில எழுதினா எழுத்து கருப்பா இருக்கிறது இல்லைங்க, வெளுப்பா தான் இருக்குது. எழுத்து நல்லா இருந்தா போறங்க, குச்சியும் பலகையும் இப்படியே இருந்துட்டு போகுது. மனுஷன் வாழ்க்கையில உயரும் போது மெல்ல மெல்ல உயர்றான், விழும்போது ஒரே அடியா தடாலும் விழுந்துடுறான். நான் உயரவே இல்லை, எப்ப எழுந்து எப்ப விழுந்து. எனக்கு வர்ற எரிச்சலுக்கு பாம்பேக்கு நடந்தே போயிடலாம். ஐயோ கொஞ்சம் லேட்டா போனாலும் 50,000 ரூபாய் பணம் விட்டு. ஏன் தம்பி, 50,000 ரூபாய்க்கு ஒரு பிசினஸா? ஒரு பிசினஸ் இல்ல மேன், பல பிசினஸ். ஆமா, என்ன தொழில் பண்றீங்க? சும்மா பொழுது போகாம சாப்பிட்டு பல் குத்துற மாதிரி கேக்குறியா இல்ல சீரியஸா கேக்குறியா? அதெல்லாம் இல்ல, நிஜமா தான், உனக்கு உதவி செய்யலாமே. என்னால முடியாத காரியமே இல்ல மேன், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். கல்யாணம் ஆனவங்களுக்கு டைவர்ஸ் வாங்கி தருவேன், வேலையே இல்லாதவங்களுக்கு வேலை வாங்கி தருவேன். வேலையில இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரைக் பண்ண சொல்லி கொடுத்து அவங்களுக்கு வேலை போறதுக்கு வழி பண்ணுவேன், அப்பதான் வேலை இல்லாத மத்தவங்களுக்கு வேலை கிடைக்கும். இவ்வளவு எதுக்குமே? இன்னைக்கு ஊருக்குள்ள பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் நிம்மதியா ஹாயா கார் ஓடிக்கு போறாங்கன்னா அதுக்கு நான் தான் காரணம். எப்படி எப்படி? டிரைவிங் ஸ்கூல் வச்சிருக்கேன். மொத்தத்துல நான் ஒரு மொபைல் சூப்பர் மார்க்கெட். ஐடியா நிறைய இருக்கு, துட்டு இல்ல. துட்டு நிறைய இருக்கிறவங்க கிட்ட மூளை இல்ல. உங்களை மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேரை தவிர. இப்ப இந்த ஏர்போர்ட் எடுத்துக்கங்க. குத்தகைக்கா? கொடுக்க மாட்டான்பா. இல்லங்க, இங்க குடோன்ல ஓடாத கண்டம் பண்ண பழைய விமானங்கள் நிறைய இருக்கு, எல்லாத்தையும் மொத்தமா ஏலத்துல எடுத்து பெரிய குண்டான்ல போட்டு நல்லா உருக்க வேண்டியது. இது நடக்கிற காரியமா? உருக்குற காரியம். உருகும் அலுமினியம் நல்லா உருக்கி சின்ன சின்ன டிஃபன் பாக்ஸா செஞ்சு பள்ளிக்கூட பசங்களுக்கு வித்தா நல்ல லாபம் கிடைக்கும். யோசிக்காதீங்க, கடல்ல போடுறதா நினைச்சு 50,000 எடுத்து என்ன கொடுங்க. இன்னைக்கு நல்ல நாள், வெள்ளிக்கிழமை அக்ரிமெண்ட் போடலாம். உழைப்பு என்னது, லாபம் உங்களுக்கு. விசாரிக்கட்டுமா? பழைய ஆவரோ டக்கோட்டா விமானம் எல்லாம் கிலோ என்ன விலை என்ன? தம்பி, ஐடியா எல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கு, ஆனா இந்த பிசினஸ்ல என்னால ரிஸ்க் எடுக்க முடியாது. அதுவும் இல்லாம வியாபார அறிவு கொஞ்சம் கம்மி. ஏங்க என்ன அறிவு இருக்குன்னு ஓடாத சினிமா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? நெஞ்சு தண்ணி வத்த முடியா கத்திக்கிட்டு இருக்கேன், விட்டுட்டு போயிட்டான். பாம்பே போய் திரும்பி வர்றேன், லட்சாதிபதியா நிச்சயமா வருவேன். நீ இருக்கிறத மறந்துட்டேன். சரி, நீங்க இங்க வந்துட்டீங்களா? நீங்களே போய் சரண்டர் ஆனாதா தண்டனைக்குரிய வாய்ப்பு இருக்கு பிரபு. பிளீஸ், இந்த நேரத்தில் நான் என்ன வாதாடினாலும் யாரும் நான் கொலை செய்யலன்னு நம்ப மாட்டாங்க. வாழ்நாள் முழுக்க என் லலிதாவை விதவியா பாக்குற தண்டனை விட வேற எந்த தண்டனையும் எனக்கு பரிசு இல்ல. என் மேல உயிரே வச்சிருக்கிற என் தங்கச்சிக்கும் என் சந்தோஷத்துக்காக எதையோ எந்த பழியும் ஏத்துக்க துணிஞ்ச எங்க அப்பாவுக்கு எதுவுமே செய்யாம என்னால சரண்டர் ஆக முடியாது. நேரா பாம்பே போய் என் உயிர் நண்பனை சந்திச்சு நடந்த கதையெல்லாம் சொல்லி என் தங்கச்சிய ஏத்துக்கடா பாவியன்னு அவன் கை காலு புடிச்சு சம்மதம் வாங்கிட்டு அப்புறமா நீ சொல்றத நான் செய்யறேன். I have almost forgotten my English and started talking like them. It took 2 aspirins and 1 hour reading of this English grammar book to get back my vocabulary. You bought this grammar book? What to do? Quite funny. Sir! Hello sir! Namaste! Oh God! They are coming again! They are coming again! Please, save me! Marande vaitinga! Yavalla? Plane namma bus seat la ukandaagala? ஆங்கிலம் சிம்பிளிசிட்டி.
you like simplicity. Madrasity you don't like. What, sir? Sir, this is the Maniyachi Dakshinamurthy place, sir. I spoke. This is the towel. Inga panni. Ease of the Otu, sir. In the airplane, you saw them, sir, sitting separately together. They are that. Maniyachi, sir is the manufacturing of the tube. Cooling tube, sir, manufacturing. Quiet, yes, sir. Your company white tube only, or color tube? All colors, white also. Two holes, only water, no air. Oh God, I have also started again. Sir, now only you talk good English, sir. Sir, in the canteen, payanu ate soup with your tube, sir. Your company tube ate soup. Very funny, sir. But Maniyachikaraga, சொல்லாமல என்ன பழையட்டுமே மணியாச்சிக்காரங்க ஏட்டு வித் ப்ரோக்கன் ஸ்பூன் சார் ப்ரோக்கன் ஸ்பூன் ஸ்பூன் சார் ப்ரோக்கன் இன் த மிடில் த்ரீ டைம்ஸ் ஓ ஃபோர்க் நோ ஒன்லி த்ரீ டைம்ஸ் நெக்ஸ்ட் டோர் மேன் லாஃப்ட் சார் அண்ட் வி காட் ஸ்டமக்கச்சே 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 சார் ஓ ஸ்டமக் ஏக் நோ ஸ்டமக்கச்சே இங்கிலீஷ் ஸ்டமக் திஸ் இஸ் ஸ்டமக் சார் அச்சே ஸ்டமக் அச்சே பாடி அச்சே ஹெட் அச்சே இங்கிலீஷ் சார் ஏசிஹெச்இ இஸ் தி அவருக்கு புரியல விடுங்க அண்ணே சரி விட்டுறோம் பை சார் ஓ ஐ கெட் ஹெட் ஐ அம் சாரி ஹெட் அச்சே ஹெட் அச்சே ஹெட் அச்சே ஐ கோ கேண்டீன் ஆஸ் டூ காஃபி ஃபோர் ஆஸ்பிரின்ஸ் ஐ புட் ட்ரிங்க் புட் டியூப் தட் இஸ் பேசன் ஐ புட் பாய்சன் ட்ரிங்க் இப்ப பரவாயில்ல ஒரு மாதிரி நம்ம மாதிரி பேசுறேன் இங்க நான் தண்டமா 1000 ரூபாய் செலவு பண்ணிட்டு பாம்பே போய் வேலை முடியாம திரும்பி வரப்போறேன் அதே 1000 ரூபாய் செலவு பண்ணிட்டு இப்படி ஜமக்காலத்துல வடிகட்டுற முட்டாளா இருப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை சின்ன வயசுல படிக்காம ஆடு மாடு மாதிரி மேய்ஞ்சா இப்படித்தான் ஏண்டாம்பி மெட்ராஸ் டு பாம்பேனா என்ன பாம்பே டு மெட்ராஸ்னா என்ன ரெண்டும் ஒண்ணுதானே ஓ அப்படியா மேன் கிறிஸ்துமஸ்ல இருந்து புது வருஷம் வரைக்கும் எவ்வளவு நாள் ஒரு வாரம் புது வருஷத்துல இருந்து கிறிஸ்துமஸ் வரைக்கும் எவ்வளவு நாள் அதே ஒரு வாரம் கிரியா இல்ல 11.5 மாசம் வித்தியாசம் புரியுதா இப்பவாவது அடுத்தவங்களை கிண்டல் பண்ணாத மேன் மத்தவங்களுக்கு மூளை இருக்குங்கறத ஒத்துக்கோ மேன் திமிரா பேசாத மேன் யூ ஆர் அன்னெசரி வேஸ்டிங் மை பேட்டரி என்னுடைய ஒரு கொலகாரனுக்கு அடைக்கலம் கொடுத்து அவனை இன்னும் ஒரு பெரிய குத்தவாளியா கிடாதீங்க மிஸ் நீங்க நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல நான் சொன்னது உண்மைதானே நான் சத்தியமா அடைக்கல குடுக்கல சார் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அதுவும் ஒரு விதத்துல அடைக்கலம் கொடுத்த மாதிரிதான் நான் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தானா கேண்டீன்ல புக் ஸ்டால் பக்கத்துல நீங்க பேசி பாத்தீங்க அவர் கேட்க மாட்டேங்கிறாரு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு பயப்பட வேண்டாம் உங்களுக்கும் அவருக்கும் உதவத்தான் நான் இங்க வந்திருக்கேன் ஐ பிலாங் டு கிரைம்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் லிஸ்ட்ல இருந்தா குழப்பம் வராம ஃபாலோ பண்ணலாங்கிறதுக்காக தான் வித் பர்மிஷன் கவுண்டர்ல நிக்கிறேன் பிளீஸ் கம் அலாங் வித் மீ பிளேன் கிளம்புறப்போ இவங்கெல்லாம் என்ன ஆட்டம் போட்டாங்க தலை கழுத்திலேயே நிக்கல நம்ம மாதிரி ஆசாமிகளை திரும்பி பார்க்கவே கூச்சப்பட்டாங்க இப்ப களப்பு வந்தப்ப இவங்க காரு இவங்க ஏசி ரூம் இவங்க பட்டு மெத்த இதெல்லாம் எங்க போச்சு ரேணிகுண்டா ஸ்டேஷன் பிளாட்பாரத்துல காரை வண்டியை பிடிக்க ராத்திரியே வந்து படுத்திருப்பாங்களே நம்ம ஆளுங்க அது மாதிரி கிடக்குறாங்க தூங்குங்க கொஞ்ச நேரம் உங்க அந்தஸ்தெல்லாம் மறந்து நிம்மதியா இழப்பாருங்க எப்ப கிளம்பும் கட்டியா வச்சிருக்கோம்
கரெக்டா சொல்லிட்டீங்க சார். எத்தனை வருஷமா இதே பதில சொல்லிட்டு இருக்கோம். மறந்துருமா? ஏன் சார் இந்த சுப்புலட்சுமி பிரச்சனை உங்களுக்கு என்னாச்சு? ஆனா பொண்ணான்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? வரது வரட்டும்னு பேசாம பொண்ணுன்னே தைரியமா போட்டுட்டேன். ஜமீன்தாரா இருக்க முடியும்? என்னையா இங்க மேஞ்சிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? காலார உள்ளார நடப்போம்னு போனா தானக்கார புடிச்சிட்டு போயிட்டாங்க. இங்க எந்த தொந்தரவு இல்ல பாருங்க. அதான் வேர்க்கடலையை வாங்கி தின்னுகிட்டு பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டோம். ஆமா நீங்க பத்திரிகைக்காரர்கள் எங்களை பத்தி உங்க பத்திரிகையில எதுனாச்சும் எழுதுங்களேன். உன்னை பத்தி என்ன எழுதையா? ஒப்பனாப்பட்டி பாத்தி பம்பாய் விஜயம் எழுதுங்களேன். இதுல என்ன லாபம் இருக்கு? லாபம் எல்லாம் இல்லாம இல்லீங்க, இருங்க. கண்ட்ரி அதான் பட்டின விஷயத்துக்கு வர என்ன பர்சனாலிட்டி பண்ணிக்கிறியா? பர்ஸ் தான் எடுக்கிறோம் பார்த்தேன். பர்ஸ் எல்லாம் எதுக்குங்க? பர்ஸ் வைக்கிற பழக்கம் எல்லாம் இல்லீங்க, எல்லாம் பையில தான். என்ன பண்ற நீ என்ன பண்ற? நன்றி. சாப்பிட்டு வந்துரு. கலர்லயே போட்டோ எடுத்துலாம். எவ்வளவுங்க இருக்கு? 800 ரூபாய். என்ன 3 ரூபாய் சில்லற குறையுது? உருது வண்டிக்கு 3 ரூபாய் கொடுத்தோம்ல. ஓஹோ, மறந்துட்டேன். எடுத்துட்டீங்களா? ரொம்ப நன்றிங்க. நீங்க சரியா எண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட கொடுத்தோம். ரொம்ப நன்றிங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? எங்களை நல்லபடியா ஒரு பேட்டி காணுங்க. அது பத்திரிகையில வரட்டும். அதை அச்சுல பார்த்த பிறகு உங்களை தனி முறையில கவனிச்சுக்கிறோம். வாங்க மணியாச்சுக்காரங்களே, வரங்க. ஹாசு காட்டிட்டு போறோம். போடக்கூடாது. அண்ணே அண்ணே நில்லுங்க. அண்ணே என்னங்க, கூப்பிட கூட போயிட்டே இருக்கீங்களே. அண்ணே நான் தெரிவிக்க சொல்றேன்னு நினைக்காதீங்க. உங்களை முன்னாடில இருந்து பாக்கும்போது பியு சின்னப்பா மாதிரி இருக்குது, பின்னாடில இருந்து பாக்கும்போது எம் கே தியாகராஜ மாதிரி இருக்குது. எனக்கு என்ன ரெட்டமெண்டா நீங்க? அடேடே என்னன்னு இது, நாயனத்துல மாற்ற மெடல்லாம் கழுத்துல மாட்டிருக்கீங்க. ஏன் திருட்டு பயம்? நாதசுத்துல மட்டும் திருடிட்டு போயிடறாங்க. பந்தோபஸ்த கழுத்துல மாட்டிட்டு இருக்கேன். இது என்னங்க? அதே ராமநாதபுரம் சமஸ்தானத்துல கொடுத்தாங்க. இதுங்க? அது தர்மபுரத்துல கொடுத்தாங்க. இது மலேசியால மெச்சு கொடுத்தாங்க. அடேடே எல்லாத்தோட பிரமாதமா இருக்கு. இது என்னதுங்க? அது பூச்சிக்கடைக்கு தாயத்தை மந்திரிச்சு கொடுத்தாங்க. எல்லாத்தையும் கேக்குறீங்களே அண்ணே. பேட்டி என்ன? இந்த பாருங்க, இப்ப பேட்டி கொடுக்கற மூட்ல நான் இல்ல, மூடின பிறகு வாங்க. தவள என்ன, நீங்களா கொஞ்சம் சொல்லுங்களேன். இன்னைக்கு என்ன தேதி? 10/38 காலையில வாங்க. இந்த மாசம் ஏதா 38 தேதி? இன்னும் எந்த மாசத்துக்கு 38 தேதி? அந்த மாசம் வாங்க. என்ன பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறான். விடக்கூடாது அண்ணே. அண்ணே ஒரு புது மாதிரி பேட்டினே, அதாவது நடிகை ஜானுவோட அம்மா நீங்க பேட்டி காண்ட மாதிரி சொன்ன இல்லையா, அதுக்கு பதிலா உங்க தவளே உங்களை பேட்டி காண்ட மாதிரி ஒரு புதுமையான ஒரு செட்டப். எனக்கும் அவர் சொல்லத்தான் கேள்வி. கேள்விப்பட்டேன். உன்னை பார்த்தா அவருடைய குமாஸ்தா மாதிரி தெரியுது. கரெக்டா? கரெக்டா கண்டுபிடிச்சா? எனக்காக ஜமீன்தார்த்த சொல்லி ஒரு 50,000 ரூபாய் கடன் வாங்கிட்டு கமிஷன் வைக்கிறேன். இது கையில கால் முதல்ல கையை விட தண்ணிய குடிச்சுக்கிறேன். தம்பி, நீ கேள்விப்படுற ஜமீன்தார் நான் தான்பா. ஆமா, இது வாரி வாரி கொடுத்த கைப்பா.
இப்ப வெறும் கையா இருக்க, கூடவே கழுத்தளவு கடனும் இருக்குது. இங்க தின்னு அடிஞ்ச குடும்பம் கேள்விப்பட்டிருக்கேன், இது கொடுத்து கெட்ட குடும்பமா இருக்கு. ஏன் கணக்கு தெரியாம 10 ரூபா நோட்டுக்கு பதிலாக 100 ரூபா நோட்டா தூக்கி கொடுத்துட்டியா? சொல்லு மேம், கேஸ் போட்டு வாங்கிடலாம். தர்மத்தையும் சத்தியத்தையும் தான்பா எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாரு. எறும்புக்கு தீனி போட்டனா, அந்த எறும்பு கூட தனக்காக சேமிச்சு வைக்கதே, அத கூட பாக்க மறந்துட்டேன். உன் வயசுல எறும்பு கண்ணுக்கு தெரியுதே, அதுவே பெரிய விஷயம். தற்கொலை பண்ணிக்க கூட தைரியம் இல்லாம இப்ப கடனுக்காக பயந்து ஓடுறேன். பெரிய வித்வான் பெரிய மனுஷன் மரியாதை கொடுத்தா ரொம்ப தான் பேசுறீங்க. அந்த பாருங்க, நீங்க என்ன டிக்கெட் காசு கொடுத்துருக்கீங்களோ அதே காசு தான் நாங்களும் கொடுத்துருக்கோம். என்ன நீ மரியாதை இல்லாம பேசுற? மரியாதை இல்லாம என்ன பேச விட்டா எனக்கு மரியாதை தருங்க. யோ, அவர மாதிரி நாங்களும் கலைஞங்க தான். பொல்லாத கலைஞ. ஏயா, அவரும் உலக பிரசித்தி, உங்களை எவனுக்கே தெரியும். என்ன பெரிய உலக பிரசித்தி? உலக பிரசித்தி சொல்ல வந்த அவருக்கு ஏதோ வசதி இருக்கு, ஆளை பிடிச்சாங்க மேல வந்துட்டாங்க. எங்களுக்கு படிப்பறிவு கிடையாது, ஏஜென்ட்டும் கிடையாது. இருந்தா மட்டும் கிழிச்சிருவீங்க. எதையோ பார்த்து ஏதோ ஒண்ணு அது மாதிரி ஆயிட போகுது. பேச்ச நிறுத்தியா? அந்த ஆளை வர சொல்லியா வாத்தியத்தை எடுத்து எங்க அண்ணனோட வாசிக்க சொல்லியா? யாரு முடியலன்னு முதல்ல வாத்தியத்தை கீழே வைக்கிறாங்கன்னு பாப்போம். அதோட இல்லையா, எங்க ஊர் மகாலிங்க சுவாமி மேல ஆணையா சொல்றேன், எங்க அண்ணன் மட்டும் முடியலன்னு வாத்தியத்தை கீழே வச்சாரு. வச்சது வச்சதுதான், அதுக்கப்புறம் நாதஸ்வரத்தை தொடவே மாட்டாரு. அப்படி அது மட்டும் இல்லையா, முட்டை போட்டுக்கிட்டு மேத்துண்டே இல்லாம உங்க வீட்டுல எடுபடி வேலை செஞ்சு நீங்க தின்னது போக மிச்ச சொத்தை தும்பாரு. பெரிய சதசுல 10,000 பேர் முன்னால என்ன மொட்டையில பாக்கணும். இன்னைக்கு என்ன தேதி? 10, 17 வச்சுக்கலாமா? வாங்க தயா. 17 வேண்டாம், 17 என்னால முடியாதுங்க. அன்னைக்கு வேற கச்சேரி ஒத்துக்கிட்டோம், அச்சாரம் வாங்கியாச்சு, போஸ்டர் கூட அடிச்சிட்டாங்க, இப்ப கிழிக்க முடியாது. வேண்டாம், அப்ப நாளைக்கு வச்சுக்கலாம். நாங்க ரெடி. 17 வச்சுக்கலாம், 17 வச்சுக்கலாம். உன்னை பார்த்து ரொம்ப பரிதாபப்படுறேன். கேட்டு இல்லேன்னு சொல்லக்கூடாதுன்னு பாரு எங்க பார்ட்னர். இத பாத்தியா, போட்டோ நல்லா இருக்கு. மெட்ராஸ் மியூசியமா? எங்க வீடு. உங்க வீடா? ஆமா, நானும் ஒரு காலத்தை ஓஹோன்னு வாழ்ந்தேன்னு ஞாபகார்த்தமா இருக்கிற வீடு. You like it? Do you like it? I love it. Then I also love it. Then you take it. Take it on. ஆமாம்பா, இதை வச்சு என்னால பராமரிக்க முடியல. இது மேல கொஞ்சம் கடன் இருக்கு. இந்த வீட்டை வித்து அந்த கடன் அடைச்ச மீதி நல்ல லாபம் வரும். இதையே நீ செய்யக்கூடாதுன்னு கேட்பேன். இது பெரிய வள்ளல்கள் வாழ்ந்த வீடு. இந்த பாவி அதை வித்தாங்கிற பேர் எனக்கு வரக்கூடாது. கடைசி ஜமீன், இதையும் தர்மம் பண்ணான்னு பேர் வந்தா எனக்கு நிம்மதி. நாட்டுல தவறாம மழை வருது அப்படின்னு சொல்றது ரிஸ்க், தவறாம தண்ணி லாரி வருது. உடனடியா லண்டன் போகணும். இங்க எங்க போகணும்னு தெரியல. லண்டனா? லண்டன். அதுக்கு இங்கே இருந்து போக முடியாது. பக்கத்துல 1 கிலோமீட்டர் தூரத்துல இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு, அங்கே இருந்தா போக முடியும். ஆமா, அங்க போறதுக்கு விசா, பாஸ்போர்ட் இதெல்லாம் வச்சிருக்கீங்களா? அவசரம் உங்களுக்கு புரியல. என்ன தவிக்கிறீங்க? இங்க வாழ. இவ்வளவுதானா? என்ன இவ்வளவுதானா? எல்லா கதவையும் தாள் போட்டு வச்சிருக்காங்க. எங்க பார்த்தாலும் ஒரே சனம். கவுண்டர் போய் உங்களை கேட்டாங்க, சருபுருன்னு இங்கிலீஷ் சொல்றாங்க. கொஞ்சம் இருங்க, நானே போறேன். இல்ல வீரமண்டு, நான் போய் ஒன்னும் பலிக்கல, உடுப்ப மாத்திட்டு போறேன். ஐயா ஐயா ஐயா, கொஞ்சம் போட்டு தரீங்களா? எதுக்கு? இப்ப கொடுத்துறேன், கொடுங்க ஐயா. தொப்பு போட்டு ஒருத்தர் போறாரு, அந்த தொப்பி கொஞ்சம் வாங்க. பொண்ணு வாங்க. யூ ப்ளீஸ் சாரி, திஸ் பாம்பே ஒன்ஸ் ஆன் டூ பிளேஸ் வாஸ் டிலே. திஸ் வாஸ் த தட்சிணாஸ் பிரதர்ஸ் சீரியஸ் பாத்ரூம் நோ ஒன் ஷட் ப்ளீஸ் அண்ணே
பாத்தீங்களாண்ணே இதான் பாத்ரூம். என்னண்ணே உப்பரான இருக்க வீரமண்டே? உப்பரான இல்ல ஒப்பனை. ஒப்பனை நம்ம ஊர் கூத்துல கூட அரிதாரம் பூசுறாங்களே அவங்க வந்து ஒப்பனைக்காரங்கன்னு சொல்லிடுறாங்க. நீங்க அப்படி கூப்பிட கூடாது. பாத்ரூம் காரங்கன்னா கூப்பிடணும், அதான் கரெக்ட். எல்லார்கிட்டயும் நடந்த உண்மையை சொன்னது எனக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி கிடைக்கணும் தான். கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் எங்ககிட்ட சொல்லிட்டீங்க. நாங்க என்ன பண்ணனும் அதையும் சொல்லிடுங்க, பண்ணி போறோம். ஏங்க இப்ப தம்பி போலீஸ் சொல்றீங்கல்ல, ஏன் இந்நேரம் அந்த பிரபுவை கைது செய்யாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க? பிரபுதான் கொலை பண்ணாருன்னு கேஸ் ரெக்கார்ட் ஆல, கம்ப்ளைண்ட் யாரும் கொடுக்கல. நான் இங்க வந்ததே அவங்க தங்கச்சி எங்க அண்ணனை மீட்டு கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு பேர்லதான். அப்புறம் எதுக்கு கவலை பண்ணா? ஆனா இறந்தவர் மேல இருக்கிற இவரோட பிங்கர் பிரிண்ட்ஸ், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்க நேராகாது. அதுக்கு முன்னாடி பிரபுவே சரண்டரானா பெட்டர்ங்கிறதுக்காக தான் நான் ஃபாலோ பண்றேன். தங்கச்சி கையில வச்சிருக்கீங்க, அது என்ன கேமராவா? இல்ல டேப் ரெக்கார்டர். நாதசுர ரெக்கார்ட் பண்ணிருக்கேன், கேக்குறீங்களா? முக்கியமா பேசிட்டு இருக்கோம், இப்ப தேவைதானா? ஒத்திக்க பாத்துக்கிட்டா நல்லது. ஒத்திக்கப்பா, கொஞ்சம் மறந்துதான் ஞாபகப்படுத்திட்டீங்க. அத விடுங்க சார். அதை விட முடியாதுமா, ஆசையா வளர்ந்துட்டேமா. அது போட்டோம், நம்ம கேஸ் போறோம். ஏங்க இப்ப தம்பிய கூட்டு வச்சு நல்லது கெட்டது சொல்லி திருப்பி அனுப்பினா என்ன? அது முடியாது, அவர் கேட்கவே மாட்டாரு. இன்னும் பத்து பேருக்கு சொல்லிட்டியான்னு தப்பிச்சு ஓடிடுவாரு. நானே விஷயமா அந்த ஆள் சாதல மயிரே உயிர் தப்பினார் அப்படின்னு பத்திரிகை நியூஸ் பண்ணி சொல்லிடுவா. நல்லது, அவர் நம்பவே மாட்டார். என்னோட கவலை இல்ல, இந்த பட்டப்பா பிரபு அரெஸ்ட் பண்ணு துடியா துடிச்சுகிட்டு இருக்காரு, அவரை தான் எப்படியாவது சமாளிக்கணும். லாட்டரியில தனக்கு 10 லட்சம் வந்திருக்கிறத ஒருத்தர் கிட்ட கூட சொல்லல. அத்தை விட கொடுமை என்னன்னா, ஊர்ல தண்ணி பந்த வச்சு ஒருத்த ஓசில நீர்மோர் ஊத்தினானா, ஒரு பய அங்க போய் நின்னுட்டு எனக்கு ஜலதோஷம், நான் மோர் குடிக்கிறது இல்லைங்க, டீக்கு நாள்லாம் கையில கொடுங்க. அந்த மாதிரி ஏதோ பிளைன தாமதமாகுது, இங்க ஓசில சாப்பாடு போடுறாங்களா, இந்த ஆள் வீட்லயே சாப்பிட்டு வந்துட்டாருன்னு கவுண்டர்ல போய் நின்னுட்டு எனக்கு சாப்பாட்டு காசு கையில முடியாதுன்னு கேட்கற. இத்தவிட கொடுமை என்ன பாருங்க. ஆமா, அவங்களுக்கு லாட்டரி வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த மனுஷன் தன்னை பேட்டிக்கான துணியை நான் அரிச்சு புடிங்கினாரு. பேட்டியை வேற பம்பாய் போயிட்டு வந்த அப்புறம் போட்டாவது போகணும்னு சொன்னாரு. எனக்கு டவுட், இந்த ஆளுக்காவது லாட்டரியாவது விழுந்திருக்கிறதாதுன்னு டிக்கெட் எடுத்து காமிச்சுட்டான். காட்டிட்டு பத்திரமா பையில போறதா நினைச்சிட்டு என் பையில போட்டாரு. இத பாத்தீங்களா? பாக்கெட் வர இல்லையே, இங்க வச்சும் தெரியலையே, இது வச்சனும். ஐயோ லாட்டரி காரணமே, ஐயோ இங்கதான் கவல வர நானே கத்துறேன். இவன் அதுல எவ்வளவுதான் கல்பனை பண்ணுவாரு. ஐயோ இதுக்காக பம்பாய்க்கு பிளேன் ஒரு டிக்கெட் வாங்கினேன். ஒருவேளை ஆத்திலேயே வச்சு மறந்துட்டு அவசரத்துல. எத்தனை பேர் வயிற்றுச்சை கொட்டிக்கிட்டாங்க, எத்தனை பேர் அலைய விட்டான். இந்த ஆளை கொஞ்சம் அலைய உடனே. ஐயோ அது என்ன பை, உங்களோட என்னோட சொன்னோட பத்தாது, இது பத்தாது. இல்ல பையால ஒரு 10 லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டால. பையால எதுக்குங்க, நானே போறேன், கொடுங்க. வாங்க வாங்க, நான் வித்தைய காட்டுறேன். ஹலோ ஆஞ்சனேயா பிரபுர்ச்சா? உங்க பில்டிங் பக்கத்துல ஒரு வீடு இருக்கு பாருங்க, அங்க பட்டப்பான ஒருத்தர் இருப்பார், அவர் இப்ப இருக்க மாட்டார். இதான் நான் தான் பட்டப்பா. அவருடைய வைஃபியோ குழந்தையோ கொஞ்சம் கூப்பிடல, ரொம்ப அர்ஜென்ட், சீக்கிரம் கூப்பிடுங்க. ஆமா, என்ன நான் இங்க பேசுறது ரொம்ப நேரம் ஆகும், ஒரு மணி நேரம் பேசுவேன், நீங்க பக்கத்து பூத்துக்கு போங்க. ஹலோ கொண்டு கொண்டு வாடா, கொண்டு
கடை கொண்டா நகை கிடைக்க விற்கவா விற்கவா வாங்கவா அவ்வளவுதாங்க விரிச்சுக்கிற வந்து கொண்டு வா இங்க ஒண்ணு காணண்டா அங்க இருக்கான்னு பாரு ஷீட்டு ஷீட்டு பாத்திர ஷீட்டா மடையா அது இல்லடா நான் இப்போ எதுக்கா பாம்பே போறேன் டிக்கெட்டு டிக்கெட்டு ஏரோப்ளேன் டிக்கெட் இல்லடா உனக்கு எப்படி புரிய வைக்கிறது கொண்டு வா நான் சொல்றதே நல்ல கவனமா கேட்டுக்கோ ஒத்தொத்த ராத்துல ஷோத்துக்கு இல்லைன்னா ஷோத்துக்கு இல்ல அடிப்பாள குழந்தை அடிப்பாளா பா உன் ஆத்துக்கு வந்து புலி வைக்கிறடா ராஸ்கல் சார் சார் என்ன லாட்டரி டிக்கெட் லாட்டரி டிக்கெட் அது எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியக்கூடாதா ரகசியமா சொல்ல பார்த்தேன் ऐसा संगीत कभी नहीं सुना इधर प्रमादमा वासिंग मटिंग गुरु नहीं नहीं साथ साथ जन्म लिया तो भी ऐसा संगीत मुझसे नहीं होगा नहीं होगा என்ன கேது கடைசி நிமிஷத்துல கால வர்றீங்க உங்களை நம்பி நான் பெட்டே வச்சிட்டேங்க मैं उनसे सीखना चाहता हूं और शिष्य बनना चाहता हूं ஏ நீ வாசிக்கல ஏங்க இதெல்லாம் சங்கீதமா அது मनुष्य बहुत बढ़िया यो नवाया ना वांगी थी क्लास उरे मालरी पत्तू लाटी टीके वांगी क्या नल्ला करी मनी येल्ला बम्बे नल्ला करी ना मालरी येल्ला दिले वो उन्हें कहीं लगूँ तो मस्त ना पर मस्त बढ़िया ये ना सर पागल रिंग अदला क्ला क्लीनर कैन पाते யூஸ் பீர் போட்டிருந்தா அதா என்ன ஆத்து கடந்து மோப்பறேன் இந்த பொட்டி கூட என்ன என்ன என்னவா இருக்குது அந்த பொட்டி கிட்ட கூட என்ன இருக்குன்னு பார்த்து திருப்பி தந்துடுறேன் பார்த்துட்டு திருப்பி தரத்துக்கு இது என்ன 10 லட்சம் ரூபாய் லாட்டரி டிக்கெட்டா 10 லட்சம் ரூபாய் லாட்டரி டிக்கெட்டா எங்க கீழே கிடைச்சதா தேடி தேடி கிடைச்சது எங்கிட்ட குடுத்துறா அது யார சொந்த காரணம் தெரியுமா கடையில இருக்கிறவங்க கடைக்காரங்களுக்கு சொந்தம் இப்போ எங்ககிட்ட இருக்கல எங்களுக்கு தான் சொந்தம் மகாபாவி அந்த லாட்டரிக்கு நான் தான்டா சொந்தக்காரன் உங்க பேர் எழுதி இருக்கா இல்ல உங்க விலாசம் எழுதி இருக்கா குடுத்துறா கெஞ்சி கேக்குற குடுத்துறா குடுங்கறாக கொஞ்சம் தான் கொடுப்போம் கொஞ்சம் தான் கொடுப்போம் பெரியவர் சொல்றாங்க கொஞ்சம் தான் கொடுப்போமா கொஞ்சமா கிள்ளி கொடுக்கிறதுக்கு என்ன புகையிலையே அது சிரிக்காத விடா கிட்டாடே ஏதோ ஒரு வார்த்தை சொன்னேன் அதுக்காக இப்படி பழி வாங்கணுமா அந்த வார்த்தை தான் முக்கிய மனுஷனுக்கு நாங்க வார்த்தைக்கு கட்டுப்படுறவங்க சொல்லுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்க சரிக பதசான்னா மோகனன் வருதுங்க அதுலயே ஒரு சொல்லு மாறி சரிக பனிசா வரதும் அம்சத்துனி ராகமே மாறுது இப்போ அதான் எனக்கு முக்கியம் அண்ணா உங்களை மலையா நம்பிருக்கேன் வந்து அந்த லாட்டரி டிக்கெட்டுக்கு நான் தான் சொந்தக்காரன் யாரு சொந்தக்காரன்னு எனக்கு தெரியாது அவ சொல்றதுலயும் நியாயம் இருக்கு நாங்கலாம் எதுக்காக பாம்பேக்கு போறோம்னு ஒருத்தர் பேசி தெரிஞ்சிருந்தோம் ஆனா நீங்க லாட்டரியில 10 லட்சம் வாங்க போறேன்னு ஒரு வார்த்தை எங்கிட்ட சொன்னீங்களா இப்போ சொல்றேன் நான் லாட்டரியில பணம் வாங்கறதா பாம்பே போயிட்டு இருக்கேன் அதல்ல
அதெல்லாம் எனக்கு தெரியாது. நானும் அதுக்கு தான் பாம்பேக்கு போறேன். 10 லட்சம் ரூபாய் லாத்தியில வாங்க. இந்த பாருங்க. எல்லாரும் என்ன பைத்து பிடிக்கலைங்க. அண்ணா உங்களுக்கா உங்களுக்கா ஏங்கா. பத்தல குண்ட வள்ளி மேல் தாய் நான் என்ன பாவம் பண்ண கேவலம் ஒரு பங்களாவுக்காக நான் நடுத்தருக்கு வரணுமா முருகா யாருக்கு இது யாருக்கு இது என்னதா பட்டப்பா Savior of my life. You are my savior. You are my savior. How much? 10 lakhs. 10 lakhs? Where are you? Bombay. Bombay. Address is what? What address? Okay, address is not. Numerology is not. I have a lot of numbers. Tell me about the number. That's it. Is there a number? Yes, let's go. Let's go. You can see it. Photo. What is it? Ticket? Ticket? இந்த போட்டோல இருக்கிற பங்களா உங்கள்கிட்ட இல்லையா லாட்டரி டிக்கெட் உங்ககிட்ட இல்லையா ஓஹோ நீங்க லாட்டரி டிக்கெட்ட தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்கீங்களா தொலைல அது இருக்கு பத்தமா இருக்கு ஹஷி ஹஷி நீ நம்ம மனுஷன் இவங்களை யாரோ தன் என் 10 லட்சம் ரூபாய் ஹாக்கிங் எடுத்து வச்சுட்டு அழகுறா நீ நானும் டாக்ஸியில ஏறிலேந்து ஒன்னா பழகிறோம் அண்ணன் தம்பி மாதிரி நான் கேவலம் தாடி வச்சு கோட்டு போட்டுருக்கிற விடியா மூஞ்சி நான் ஏறதுனாலதான் பிளேனே இன்னும் கிளம்பல உங்கள மாதிரி பெரிய மனுஷங்க என்கிட்ட பேசுறதே உங்களுக்கு தரக்குறவு மேன் பத்தியா பத்தியா நீ மத்த மாதிரி ஆரம்பிச்சுட்டிய உங்க எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேக்குறேன் என் நாட்டு டிக்கெட்ட கொடுத்துருங்கப்பா இங்க இருக்கிற அத்தனை பேர்லயும் பெரிய மனுஷங்க இவங்கதான் ஓ பாஷையில படிப்பறிவு இல்லாத ஜென்மங்கள் இவங்க கால விழுந்து மன்னிப்பு கேள் கேக்குறேன் அப்பா சேஷப்பா நான் பண்ணது தப்புப்பா தவறு என்ன அண்ணன்கிட்ட சொல்லுங்க என்ன உங்ககிட்ட மாத்திரம் இல்ல இந்த ஏர்போர்ட்ல எல்லார்கிட்டையும் தவறையில போட்டுட்டு மன்னிப்பு கேக்க நாட்டிட்டு கிட்ட குடுத்துருங்கப்பா ஐயா உங்களை பார்த்த பாவமா இருக்கு கேவலம் 10 லட்சம் ரூபாய் காசுக்கா 6 அடி ஓசர மனுஷன் எவ்வளவு குறுகி போயிட்டீங்க எங்க இப்ப உங்களுடைய பதவி பொசிஷன் படிப்பு இதெல்லாம் எங்க போச்சுங்க உங்க கேலி பேச்சு கிண்டல் சிரிப்பு எங்க போச்சு ஐயா அந்த அந்த காயினம் வெத்து காயினம் பழியில இருக்கிறப்போ இந்த நாக்கு புரண்ட வேகம் என்ன இப்ப சுருண்டு நடுங்கிற விதம் என்ன ஊருக்கு ஊரு ஆளுக்கு ஆள் உருவத்தை வேற மாதிரி படைச்ச ஆண்டவன் நாக்கு ஆரங்கோலம் தாங்க படைச்சிருக்கான் 3 அடி மனுஷனுக்கு அதே ஆரங்கோலம் தான் 7 அடி உயரமான மனுஷனுக்கு அதே ஆரங்கோலம் தான் என்ன நாக்கு புரண்டுச்சுன்னா நாடு தடம் புரண்டுரும் இல்லீங்களா ஐயா உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கணிக்கிறதுக்கு நாம யார் ஆகாசத்துல கூற மேல இருக்கிற பள்ளியை பார்த்து கேளுங்க மனுஷனை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்ட்டு அது சொல்லும் அழகா கூறைய கட்டிட்டு அதுல லைட்டையும் ஃபேனையும் போட்டு விட்டு இந்த முட்டா பைய மனுஷன் தலையில நடந்துட்டு இருக்காங்க இல்லீங்களா படிச்சவங்க நீங்க நடந்துக்கிற விதத்தை பார்த்து படிக்காதவன் நாங்க ஐயோ நாங்களும் படிக்காம போயிட்டோமேன்னு நினைக்க வேண்டாமா நான் பண்ணத்துக்கு உணர்ந்துட்டேன் படிச்சிருந்தோம் லாட்டரி கிட்ட கொடுத்துருந்தோம் இதுக்கு மேல உங்களை குனிய வைக்கிறது தப்புங்க பத்திரிகையாளர்ல ஐயா டிக்கெட் ஐயா கொடுத்துருங்க தாயா இதா உங்க ஒரிஜினல் டிக்கெட் எங்கள்ட்ட அதெல்லாம் டூப்ளிகேட் அட்லீஸ்ட் இதுல இருந்து ஒரு 1 லட்சம் மாதம் அனாத பள்ளி கொடுக்க கூடியா செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தம் கிடைக்கும் படம் பயல நானே இடிச்சு வாயினே போறா போறதுக்கு மன்னிப்பு கேட்டேன் லாட்டரி டிக்கெட் கையில வரணுங்கிறதுக்காக அட பாவி நீ மாறவே மாட்டியா தெட்டிஸ் பட்டப்பா முட்டா பயல என்ன அட்வைஸ் பண்ணுது நீ எல்லாம் யார்ற என் கால் தூசிக்கு காண மாட்டேன் பாம்பே போயிட்டு பணத்தை கலெக்ட் பண்ணு அப்புறம் உங்களை வந்து மீட் பண்றேன் ஏய் மேன் உன்ன உன்ன திட்டு திட்டு சார் நான் ஜெயிலுக்கு போன கூட பரவாயில்ல இந்த ஆள பாம்பே போட மாட்டேன் பிளைன் டயர் பஞ்சர் பண்ணிடுறேன் ஐயா நீங்க ஒருத்தர் ஒருத்தர் பண்ண தப்புக்கு அத்தனை பேர் அவதி பண்ணுமா நம்ம எல்லாருமா சேர்ந்து ஏதோ ஒரு ஜந்துவோட வாலை நமுத்த பார்த்தோம் முடியல விடுங்க அவங்க விதி நமக்கு வேலை கிடக்கு வாங்க பிரபு நீங்க எங்க இருக்கீங்களா உங்களை நான் எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா தனியா நின்னுட்டு இருக்காங்க தயாரா இருக்கீங்களா உங்க அப்பா பேர் தங்கச்சி பேர் எல்லாம் சொன்ன ஞாபகம் இருக்குதா அவன் ஏற்கனவே ஒரு பழைய பண்ணிருக்காங்க அரங்கேட்டு வர ஆயிடுச்சு நான் தான் அப்பா பேர் கொள்ளுவோம் இப்பயும் சொல்லிட்டு எனக்கு ஏதாவது ஆச்சு என் குடும்பத்தை நீங்க தான் காப்பாத்துறீங்க ரொம்ப முக்கியம் அது ஆரம்பிங்க சார் உங்களுக்கு வேடிக்கை தெரியுமா பத்திரிகை ஆபீஸுக்கு போன் பண்ண ஒரு பரபரப்பான செய்தி
இன்னைக்கு ஈவினிங் எடிஷன்ல வரதா ஒரு ஆளு ஒரு கொலையை பண்ணிட்டான் அந்த காதலிக்காக தாட்டனமோ நோபல் சார் தான் பட் இவன் இப்படி ஒரு காரியம் செஞ்சுட்டாலேன்னு அவங்க அப்பாவும் தங்கச்சியோ தூக்க மாட்டி தக்க பண்ணி செஞ்சுட்டாங்க. ஐயோ என்ன சொன்ன குடும்பத்தை நான் காப்பாத்துறேன் குடும்பத்தை நான் தெரியும் பிரபு ப்ளீஸ் இப்போ வீட்டுக்கு திரும்பி போயிடுங்க ப்ளீஸ் போய் உபயோகமா இருக்கும் என் தங்கச்சி பேர் உங்களுக்கு தெரியாது தெரியல தெரியும் ஐயோ நான் என்ன சொன்னேன் ஒன்னு சொல்ல சும்மா இருங்க இப்ப வந்து பாரு சொல்லுங்க அந்த ஆளுக்கு எதிராக அவங்க அப்பாவை தங்கச்சி செத்து போயிட்டு சொல்லுங்க அவர் பண்ணி வீட்டு விடுவாங்க சொன்னாங்க நான் எதுவும் சொல்லல பிரபு என்ன நம்புங்க பிரபு பிளீஸ் அவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க தேங்க்யூ தேங்க்யூ மேரா எங்க வீட்டு தானே போறீங்க என்ன மாட்டி வைக்கிறதுக்காக இப்படி ஒரு நாடக அண்ணன் இல்ல தேங்க்யூ பிரபு ஐ குட் பை பிரபு பிளீஸ் பிரபு லலிதா உனக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன் லலிதா இல்ல நீங்க எந்த பாவமும் செய்யல நான் செய்யவும் விட மாட்டேன் இன்னுமே செய்யறதுக்கு என்ன இருக்கு நான் தான் உன் லைஃப சூன்யமாக்கிட்டேன இல்ல ஒரு கொடியவன் கிட்ட இருந்து உங்களுக்கு நான் விடுதலை அளிச்சிருக்கேன் என்னால அதிகமா பேச முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் போகணும் பிரபு நீங்க உங்க புருஷனை சந்திக்கிறதுக்கு முன்னாலேயே அவர் சாப்பாட்டுல விஷம் வச்சிட்டாங்க லலிதா அது லேட்டா வேலை பண்ற ஸ்லோ கில்லிங் பாய்சன் அது சாப்பிட்டு தான் உங்ககிட்ட பேச வந்தாரு அதுக்கப்புறம் நடந்த கைகலப்புல தான் அவர் இறந்துட்டாரு அத ப்ரூவ் பண்ண போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தாச்சு லலிதா அழக்கூடாது நானே அழல அசுரங்க செத்தாலும் அழக்கூடாது அத அழல நீ வரணும் நான் வக்கீல வச்சு வாதாடுவேன் நீ வரணும் லலிதா நீ வரணும் குண்டா என்னதான் கீழே விழுந்தா எடுத்து வச்சுக்கிறதா உன்னோட பங்களாவா ஆசி ஆசி இத கொடுத்துட அப்ப கேட்டப்ப வேணாம் அப்ப இந்த பங்களாவை போட்டோல பாக்கலையே அதனாலதான் ஆமா இது உன்னோட சொந்த பங்களாவா இல்ல தத்து எடுத்திருக்கேன் உனக்கு எதுக்கு எது கேக்குறேன்னாக்கா இது ஏதோ வித்துற மாதிரி ஐடியா இருக்கு நீ அதனாலதான் ஆமா யாரும் அதிக விலை கேக்குறாங்களோ அவங்களுக்கு விக்க போறேன் எத்தனை கிரவுண்ட் 30 கிரவுண்ட் இல்லப்பா 15 கிரவுண்ட் தான் இன்னொரு 15 கிரவுண்ட் இந்த பக்கம் இருக்குதியா இது ஒண்ணுதா நீ குறுக்க உருக்க பேசிக்கிட்டு இருக்க சரி என்ன விலை 30 லட்சத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன் 30 லட்சத்துக்கு விலை என்ன இருக்கு என்ன கேட்ட நீயே தேடிக்க அத்தனையும் தேக்கு கனவு மட்டும் தனியா கலட்டி விட்டா 10 லட்சத்துக்கு மேல தேரும் அர்ஜென்டா விக்கிறேன் அதான் 30 லட்சம் சொல்றேன் இந்த பங்களாவை இப்படியே அடையாள ஹோட்டலா மாத்தி விட்டா லட்ச லட்சமா வரீங்க மாத வாடகை மட்டும் சரி இப்பவே அட்வான்ஸ் 50,000 தரேன் பேர் என்ன உன் பேர் தானே அதுல என்ன சந்தேகம் எழுதிக்க புருஷோத்தம ராஜா ஆமாம் இது உன்னுடைய சொத்து இத நான் வித்து கொடுத்தா வியாபாரம் வித்து கொடுத்த பணத்தை நானே எடுத்துக்கிட்டா அது திருட்டு நான் எப்பவுமே மிடில் மேனா இருக்கத்தான் ஆசைப்படுறேன் ஆமா இனிமே நாம எதுக்கு மும்பைக்கு போனோம்
வாங்க ராஜா, டிக்கெட்ட கேன்சல் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் பத்திரத்தை மாத்தறதுக்குண்டான வேலையை கவனிப்போம். அப்ப தம்பி நாங்க கிளம்பிடுமா? சார், ஷூட்டிங் முடிச்சுட்டு அந்த கட்டணத்துல ஹோட்டல் கட்ட போறதா சொன்னீங்க. ரூம் சர்வீஸ்க்காக அட்லீஸ்ட் என் ஞாபகமா ஆசீர்வாதம் பேர் வைங்க. ராஜா, நம்மள எல்லாம் மறந்துடாதீங்க. தம்பி ஆசீர்வாதம், உன்னுடைய வியாபார திறமையோட நேர்மையை அண்ணன் கலங்க வச்சிருச்சு. சார், உம்மாதிரி துடிப்பான இளைஞர்கள் தான் இந்த நாட்டுக்கு தேவை. சார் கொடுத்த அட்வான்ஸ் செக்க உம்பேருக்கு மாத்தி என்டார்ஸ் பண்ணி எழுதி கொடுத்துட்டேன். இதை வச்சுக்கிட்டு ஒரு தொழில் தொடங்கு. என் வீடு மாதிரி இன்னும் 10 வீடு வருது. சார், 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 50,000 ரூபாயா எனக்கா? அக்கவுண்ட்ல பணம் இருக்குல்ல? நீ பண்ண காரியத்துக்கு ஒரு காலத்துக்கு கும்பிடணும். குனிய முடியல, டைட் பேண்ட் போட்டிருக்கேன். அப்ப நானும் பாம்பே போக வேண்டியதில்ல. என்ன பையாலே பிளேயர் கிளம்புது இல்ல? இந்த சாமான் செட்டில் எடுத்து முன்னால ஓடி நாங்க வந்துட்டு இருக்கிறோம். ஏனிப்படி என்ன ஓடிக்க? நீ AEIOU are 5 hours before each oval put an. பாபா என்ன பழம் போடுவாங்க? யாரெல்லாம் போடுவாங்க? சார் வாங்க சார், ரைட் இஸ் கோயிங். பாம்பே, பாம்பே, பாம்பே. வாட் பாம்பே? பாம்பே ஒன்றாவது பாம்பே. பாம்பே ஐ நோ, கம் பாம்பே. You hurry up slowly. Two holes, only water. No air. நல்ல மனச யாரோ இப்படி ஆகிட்டாங்க. போயாச்சு போயாச்சா இது எழுதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ற சமயம் பார்த்து மிஷினை காதல போட்டு நான் மறந்து போயிட்டானே.